சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மேஷ ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். மேஷ ராசி என்பவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல கிரக அமைப்புகளை நாம பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே மேஷ ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். இந்த 14 தேதி வரையிலும் ராசிநாதன் ராசியிலிருந்து அதுக்கப்புறம் தான் செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷ ராசியை பொறுத்தவரை செவ்வாய் கொஞ்சம் வக்ரகத்திலாம் நிவர்த்தி அடைந்து இப்பொழுதுதான் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். அது வந்து மேஷ ராசிக்கு இந்த பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல 2-12 ராகு இருக்கிறார். அதே போல 8 இடத்துல கேதுவும், அதே போல 10 இடத்தில் குருவும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் மேஷ ராசிக்கு என்ன பலனை தருவார்கள், எப்படிப்பட்ட பலனை தருவார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு சுப பலனை தருவார்கள். 10 இடத்தில் குரு இருக்கும் வரையில் மேஷராசி என்பவர்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். அதிலும் செவ்வாய் வக்ரகதியெல்லாம் நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். அப்போ ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு இயல்பு நிலை, ஒரு ஸ்திரமான உத்தியோகம் அல்லது ஸ்திரமான வியாபாரம் நடைபெற வேண்டும் அப்படின்னு மேஷராசி அன்பர்கள் விரும்புவீர்களே. ஆனால் இந்த மாதம் அதற்கு தகுந்த மாதமாக அமைகிறது. தொழில்துறை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, தொழில்துறை, வர்த்தகம், பிசினஸ் இது இந்த பிப்ரவரி மாசத்துல சிறப்பானதாக இருக்கும். தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய அந்த பண வரவு சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, தொழில இருந்து வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனை மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருந்து வருகிறது. அது இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா டெய்லி பிசினஸ் நித்தியம் டெய்லி டே டு டே நடக்கக்கூடிய வியாபாரமாகப்பட்டது அபிவிருத்தி ஆகும், கொஞ்சம் பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பிசினஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கான தினந்தோறும் கிடைக்கக்கூடிய வருமானம் கூடும். வருமானம் கூடுதுனாக்கா லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிச்சது அப்படின்னு சொன்னாக்கா அதுல இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து நீங்க கடனுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே போல புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். ஏன்னா மூணுக்குடையவன் 10 இடம் தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். மூணுக்கும் 3 அதிபதியாகவும் 6 அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான் 3 இடம் என்று சொன்னாலே அது வந்து முயற்சி, வீரியம், ஆற்றல், செயல் திறன். அப்ப முயற்சி எடுக்கக்கூடிய, முயற்சியை தரக்கூடிய புதன் பகவான் 10 இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல மகரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப தொழில உங்களுக்கான புதிய முயற்சிகள் இருக்கும், புதிய முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் நிச்சயம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிறைய முயற்சிகள் தேவைப்படும். குறிப்பா இந்த பிப்ரவரி மாசத்துல வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயம் 6 புதன் பகவான் 10 இடத்துல தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப என்ன தேவைனா அதிக முயற்சி தேவை. ஒரு முறை ஒரு கம்பெனிக்கு முயற்சி பண்றத 10 கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படுகிறது. இது எப்ப சாமி நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா மார்ச் 15 கூட சரியாகிடும். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அரசாங்க உத்தியோகம் ஆனாலும் சரிதான், தனியார் வேலை ஆனாலும் சரிதான்,
இல்ல அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் அவர்களெல்லாம் அதிக முயற்சி தேவை அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கனாக்கா வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை இடத்திலே சில ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல வெளிநாட்டில் தொழில் செய்பவர்கள் ஆனாலும் சரிதான் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருவருக்குமே ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த முன்னேற்றங்கள் எப்படிப்பட்டதா ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம் ப்ரமோஷன் மூலமா ஒரு சாலரி இன்க்ரீஸ் ஆகி அது மூலமா ஒரு இடமாற்றம் இப்ப இது சம்பந்தமான விஷயங்கள் தான் மேஷராசி என்பவர்களுக்கு நடைபெறும் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் இறை வழிபாடு மிக முக்கியமாக விளங்குகிறது அதோடு மட்டுமல்ல அவங்க நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதற்காக நிறைய உழைக்க வேண்டியதற்கும் குறிப்பாக நண்பர்கள் மூலமாக தேட வேண்டும் ஏன்னா ஒரு நாலு நண்பர்கள்ட்ட சொல்லிவீங்க புதன் என்பவர் நண்பர்களை குறிக்கக்கூடியவர் அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதேனும் ஒரு புதிய வாய்ப்புகள் வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இப்போ நீங்க நேரடியாக முயற்சி செய்வதை விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதேனும் ஒன்று ரெண்டு சொல்லி வச்சிருந்தீங்கன்னாக்கா அவங்க மூலமா ஒரு வாய்ப்புகள் வருவதற்கு ஒரு வேலை வாய்ப்புகள் வருவதற்கு அதிக சான்ஸ் இருக்குது ஆகவே நண்பர்களை கொஞ்சம் அருகில் சேர்த்து கொள்ளுங்கள் அவங்க மூலமா அந்த வேலைகளை தேடுங்க சான்ஸ் தேடுங்க அப்போ உங்களுக்கு அது வேலை வாய்ப்பு கை கொடுக்கும் அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது கட்டுமான தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடியது அந்த தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள் பிளஸ் வந்து பில்டர்ஸ் அந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ப்ளூ மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எம்சான் பண்றது கல்குவாரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஆக இந்த பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் எப்படி இருக்கும்னாக்கா சிறப்பானதாக இருக்கும் ஏன் சாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் பூமி சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட்னா வெறும் இடம் வாங்கி விற்கிறது மட்டுமே ரியல் எஸ்டேட் ஆகாது கட்டுமான தொழிலும் ரியல் எஸ்டேட் தான் ஒரு ஒரு மணல் கீழே பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய மணல் சம்பந்தப்பட்டது கல் குவாரிகள் சம்பந்தப்பட்டது எம்சான் சம்பந்தப்பட்டது கனிம வளங்கள் சம்பந்தம் இதெல்லாம் பூமியில் நீங்க நோண்டி எடுக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் பூமி காரகத்துவம் அந்த பூமி காரகத்துவத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மேஷராசியிலே இந்த மாதம் 15 நாட்கள் தங்கியிருக்கிறார் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்னு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும் கட்டுமான தொழில் பில்டர்ஸ் ஆகட்டும் கனிம வளங்கள் ஆகட்டும் அதே சமயத்தில் ப்ளூ மெட்டல்ஸ் செங்கல் சுரையிலிருந்து சிமெண்ட்லிருந்து செங்கல் ஜல்லியிலிருந்து எல்லாமே அந்த எம்சான் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி ப்ளூ மெட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு உள்ளது நீண்ட காலமாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும் ரியல் எஸ்டேட் அன்பர்களே அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும் புதிய முயற்சிகள் இருக்கும் புதிய முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில நண்பர்கள் மூலமாக புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் அந்த அறிமுகத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு சில லாபம் கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் நண்பர்களே அதுக்கு அடுத்தபடியா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சண்ட சச்சரவுகள் விலகும் நன்மை ஏற்படும் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேஷராசியிலே ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் இந்த பிப்ரவரி மாதம் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய தனுசிலேயே அமர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இதனால் வரையில் கணவன் மனைவி இடையே ஏதேனும் ஒரு சில இடர்பாடுகளோ சண்ட சச்சரவோ மனக்கசப்போ மன சங்கடங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவி தம்பதியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும் மேஷராசி அன்பர்களே அதே போலதான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஏழு குடைவன் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ள பார்க்கறது பொருத்தம் பார்க்கறது பொண்ணு வீட்டுக்கு போறது பிள்ளை வீட்டுக்கு போறது கை நினைக்கிறது தாம்பூலம் பரிவர்த்தனை செய்வது இது எல்லாத்துக்குமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதுவும் மாசி மாதம் தையும் மாசியும் இங்கே ஒன்று கூடுகிறது
அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசியர்களே திருமண யோகம் உண்டு. அந்த திருமணத்திலே மறுமணம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவர்கள், செகண்ட் மேரேஜ் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம். அதே போலதான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏடுக்குடிவன் எப்ப தம்பதி ஒற்றுமை இருக்கும், தம்பதியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறனோ அப்ப அதுக்கு ஏற்றாற் போல இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குழந்தை பாக்கியம் உண்டு. ஆகவே எப்படி பார்த்தாலும் மேஷராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாதம் ராசிப்பலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி. நன்றி, நமஸ்காரம், ஆசீர்வாதம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ராசியில் ராகு பகவான் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பிப்ரவரி 14 தேதிக்கு பிறகு 12 அதிபதியாகவும் 7-க்கும் 12-க்கும் உடைய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்க இருக்கின்றார். எப்பொழுதும் போல 7 ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பகவான், அதோடு மட்டுமல்ல 2 அதிபதியாகவும் 5 அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிக்கு 9 இடத்துல குரு சனி அவர்களுடன் சேர்ந்து 2 அதிபதி வீற்றிருக்கிறார். இது வந்து ஒரு நல்ல யோகத்தை, நல்ல அம்சத்தை தரக்கூடியது. பணம் சம்பந்தப்பட்டது, பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, அதே போல வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது. ஏற்கனவே 9 இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் ராகுவுக்கு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நல்ல அனுகிரகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களுக்கு என்னதான் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்தாலுமே கூட, ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு, 9 இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனி, இந்த குரு சனி ராகுவுடைய தொடர்பு காரணமாக ரிஷபராசி என்பர்களுக்கு மலை போல் வரக்கூடிய துன்பங்கள் கூட பனி போல விலகிவிடும். ஏன்னா ஒரு பெரிய பெரிய சிரமமா வரும், பெரிய பெரிய கஷ்டங்களா வரும். இதை எப்படி நாம சமாளிக்க போறோம், இன்னைக்கு எப்படி நாம பதில் சொல்ல போறோம், இந்த விஷயத்தை நம்மளால சமாளிக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இயற்கையிலேயே உங்க மனசுல இருக்கும். ஆனா நீங்க அதை பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா அந்த எதிர்பாராத வகையில் காட் கிரேஸ், தெய்வ அனுகூலத்தின் சார்பாக, ஒரு பெண் தெய்வத்தின் அனுகூலத்தோடு சார்பாக நிச்சயமா அந்த அந்த விஷயத்தை, அந்த சிரமத்தை, அந்த கஷ்டத்தை நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. ஆனா அது வந்து ஒரு அடையாளமாக, ஒரு ஐடென்டிஃபையாக அது மாறிவிடும். அந்த மாதிரி வரக்கூடிய மாதங்கள் இந்த பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. ஆகியனாலே ரிஷப ராசி நேயர்களே, செவ்வாய் ராகு தொடர்பு என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம். செவ்வாய் எத்தனை மாசம் சாமி அங்க இருக்காரு கேட்டீங்கன்னா 45 டேஸ் அங்கதான் இருக்காரு. கிட்டத்தட்ட மார்ச் மாதம் முடியவே செவ்வாய் பகவான் ரிஷப ராசி உங்க ராசியில தான் தங்கி இருக்கிறார். அந்த செவ்வாய் ராகு தொடர்பு என்பது எந்த வகையில் வேண்டுமானாலும் வரலாம். குறிப்பாக ரிஷப ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசி ஆனாலும் சரிதான், ரிஷப லக்னம் ஆனாலும் சரிதான். நான் ரிஷப லக்னம் சாமி அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதை மனசுல வச்சுக்க வேண்டியதா, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றோம். நீங்க ரிஷப ராசியாக இருந்தாலும் அதுவும் உங்களை குறிக்கும். அதே போல இது துலாம் லக்னத்தையும் குறிக்கும். ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரனாக உங்களுக்கு அமைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் லக்னத்து காரங்களும் இந்த ரிஷபராசி பலன் பொருந்தும். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எதுன்னு கேட்டீங்கனாக்கா, பொதுவாக செவ்வாய் ராகு தொடர்பு அவ்வளவு இயற்கையில சுவரான தொடர்பு கிடையாது. ஏன்னா ராகுவும் வேகமும் செவ்வாயும் அதிவேகம். செவ்வாய் வேகமா செயல்படுவார்னு சொன்னாக்கா ராகு குரூரமாக செயல்படுவார். அப்ப இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வண்டி வாகனத்துல போயிட்டு வர நேரத்துல ரிஷபராசி என்பர்கள், ரிஷப லக்னகாரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் பயணங்களில் நிச்சயமாக யாருக்கள், அதுவும் ஆறுக்குடியவன் திசை, எட்டுக்குடியவன் திசை, அசுபதற்குடிய திசை, பாதகாதிபதியுடைய திசை, இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய அந்த ரிஷபராசி நண்பர்களோ, ரிஷப லக்னகாரர்களோ நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வரையிலே கூட வண்டி வாகனத்தில் பயணங்கள் மேற்கொள்வது அல்லது வந்து செல்ஃப் டிரைவிங் போவது,
வெளியூர் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டா கூட இன்னொரு டிரைவரை போட்டு நீங்க சேஃபா உட்கார்ந்து போறது சிறப்பானதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் அதிக கவனம் தேவை. ரிஷப ராசி நேயர்களே, சரி, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதியா என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்து குடையவன் ஒன்பதாம் இடத்துல நிலையாக வீற்றிருக்கிறார். இன்னொரு மூணு வருஷத்துக்கு அங்க ரெண்டரை வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போகிறார். அதனால சனி பகவானை மட்டும் வைத்து நிலையான வியாபாரம் இருக்கும், நிலையான ஸ்திரமான வியாபாரம் இருக்கும், ஸ்திரமான தொழில் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. செவ்வாய் வருவதனாலே தேவையில்லாத இடர்பாடுகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ இவரேனும் வறுமையானால் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கொண்டு நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இயற்கையாகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு பெண் தெய்வத்தின் அருளாசி அதிகமாக இருக்கும். அது மகாலட்சுமியாக இருக்கலாம், அது மாரியம்மனாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வம் பச்சவாழியம்மன் செல்லியம்மன் ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியாக இருக்கலாம். அப்ப இந்த செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுத்த சமயம் இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும், தொழில எப்படி இருக்கும் கேட்டீங்கனாக்கா, தொழில்துறை நன்றாக இருக்கும். தொழில மறைமுக எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் ராகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இடத்துல நான் தாண்டா எதிரி நேர்ல வந்து நிற்பாங்க, ஆனா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமாக பின்னாடி இருந்து செயல்படக்கூடியது. ஆனா இந்த ராகுவை பொறுத்தவரை பின்னாடி இருந்து செயல்படக்கூடியவர், செவ்வாயை பொறுத்தவரை நேருக்கு நேர் நேர்மையாக நின்று போராடக்கூடியவர், யுத்தம் பண்ணக்கூடியவர். அப்போ இரண்டு பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு இடர்பாடுகள் எந்த எப்படி வேண்டுமானாலும் அதில் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப தொழில் துறையில் கவனமாக இருக்க வேண்டும். அது நீங்க செய்யக்கூடிய தொழில் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிதான், சிறு தொழிலோ பெருந்தொழிலோ எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசி என்பவர்களே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சாமி, இதெல்லாம் மேட்சா எடுத்து ஏற்கனவே எனக்கு வந்து எதிரிகள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து என்னால சமாளிக்க முடியல, இதெல்லாம் அவங்களை சமாளிக்கிறதுக்கு நானும் போராடிக்கிட்டு இருக்கேன் சாமி, நானும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், வம்பு வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, இதெல்லாம் நான் வந்து செஞ்சு தொழில வந்து இடர்பாடுகள் இருக்கு, அவங்களால தொழிலே வந்து ரொம்ப பாதிக்கப்படும்படியாக இருக்கு, இதுல இருந்து எப்படி சாமி காப்பாத்துறது அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு என்ன தோஷங்கள் இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட பூஜை செய்ய வேண்டும், எத்தனை நாட்களுக்கான பூஜை செய்ய வேண்டும், இதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கான அந்த பலனையும் பரிகாரத்தை சொல்ல முடியும். ஆக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில் துறையை பொறுத்தவரையிலே தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், ஆனால் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும், கவனம் தேவை. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ஒரு தைரியத்தை கொடுக்கும். தொழில்துறைக்கு இம்சை இருக்கும், தொடர்பு இருக்கும், எதிரி இருக்கும்னு சொன்னேன், அதே செவ்வாய் ராகு. ஆனா இந்த அரசியல்னு வருகின்ற பொழுது இந்த செவ்வாய் ராகு தான் அரசியலுக்கு தேவை. இங்க இவ்வளவு செவ்வாயுடைய வேகம், செவ்வாயுடைய ஆற்றல், செவ்வாயுடைய தைரியம், ராகுவுடைய வேகம், இந்த இரண்டும் கலக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதம் வரை தொட்டதெல்லாம் துலங்கும். அரசியலில் ஈடுபட்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள், அதிகமாக பேசக்கூடியவர்கள், அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள், அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவர்கள், எதையுமே அவசர அவசரமாக செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ரிஷபராசி நண்பர்கள். நிதானமாக செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, ஃபாஸ்டா செய்யணும்னு எதிர் நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள். இன்னைக்குள்ள முடிக்கணும், இப்பவே முடிக்கணும்னு துடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் ராகு தொடர்பு நல்லதை செய்யும், உங்களுடைய வேகத்தை அதிகரிக்கும், உங்களுடைய செயல்திறனையும் உங்களுடைய திறமையையும் வெளிப்படுத்தும். ஒரு சில அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீங்க ரிஷப லக்னமாகவோ ரிஷப ராசியாகவோ இருப்பீர்களே ஆனால், ஒரு சில யாருக்கெல்லாம் இந்த தசாபுத்தி நல்ல சுபருடைய தசாபுத்தி யாருடைய ஜாதகம் வலுவாக இருக்கிறதோ, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி வலுவாக நல்ல தசாபுத்தி நடக்குதோ, அவங்களுக்கெல்லாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு சிலவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூட ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு பெரிய இடத்துல கொண்டு டக்குன்னு சிஎம் பக்கத்துல உட்கார வச்சிரோ, இல்ல சிஎம் கிட்ட போய் பேச வச்சிரோ, இல்ல அவங்க மூலியமா அவங்களுக்கு நேரடியா ஒரு வாய்ப்பு வந்துடும். வெற்றி சில சமயங்களில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய யோகமாக கூட இந்த செவ்வாய் ராகு உங்களுக்கு அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு, அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல சொல்லணும்னு சொன்னாக்கா மருத்துவர்கள், ஏன்னா செவ்வாய் ராகு தொடர்பு வந்ததுனாலே அங்க சர்ஜரி வந்துடும். அதே போல விபத்து, விபத்து வந்தா சர்ஜரி, சர்ஜரி வந்தா மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் தொழில் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் மருத்துவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும், மருத்துவர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும்.
சொந்தமா நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருந்தாலும் சரிதான், நீங்க பிராக்டிஸ்க்காக வெளியில போயிட்டு வரா மாதிரி இருந்தாலும் சரிதான், மருத்துவர்களை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். ஒரு சில மருத்துவர்களுக்கு மட்டும் ஏதேனும் ஒரு வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ, குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருத்துவர்களுக்கு இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பெண்களால தொந்தரவு வந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அந்த பிரச்சனை வெளிவருவதற்கு உங்களுக்கு அது நன்மையை செய்யும். இதே போலதாங்க வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் நினைத்த இடத்தில் எனக்கு இந்த கம்பெனி தான் சாமி வேணும், எனக்கு இந்த இந்த மாதிரி சேலரி தான் வேணும், எனக்கு இந்த ரேங்க்ல தான் போஸ்டிங் வேணும், எனக்கு இந்த ரேங்க்ல தான் சாமி போஸ்டிங் வேணும்னு காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, அது உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் ஆறு மாசம் காத்திருக்கிற சாமி எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது. காரணம், உங்களுடைய ராசிநாதனும் பத்தாம் அதிபதியோடு ஒன்பதாம் அதிபதியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார், பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்ப வேலைக்கு போனோம்னு சொன்னாக்கா சம்பளம் வாங்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேண்டும். அந்த பாக்கியத்தை உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் அதிபதியுடைய சென்று வாங்கி வருகிறார், அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. எனக்கு வேலை கிடைக்குமா சாமி? இது அரசாங்க வேலையானாலும் சரிதான், தனியார் வேலையானாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையானாலும் சரிதான், வெளிநாட்டு தொழிலானாலும் சரிதான், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, அதே போல அந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவருக்கு மேல் அதிகாரிகளால் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். உயர்ந்த அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது சரியானதாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். வேலை பளு அதிகரிக்கும். வேலை நேரம் கால 8 மணி நேரம் செய்ய வேண்டியவருக்கு 10 மணி நேரம் செய்ய வேண்டியவருக்கு சமயத்தில் 12 மணி நேரம் வரை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். வேலை பளு அதிகரிக்கும், வேலை நேரம் அதிகரிக்கும் அந்த அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னு சொன்னாக்கா கல்வி, கல்வியை பொறுத்தவரையில் மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் விளங்குகிறது. நாங்கள் நிறைய எக்ஸாம் எழுத போறோம் சாமி, கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுத போறேன், நீட் எக்ஸாம் எழுத போறேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கல்விக்கு சப்போர்ட் பண்ணுறது. சோ நீங்க எடுத்தது நினைச்சதை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னாக்கா குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே அதிக கவனம் தேவை. ஏழாம் இடத்துல எப்பொழுதுமே உங்களுக்கு கேது நிரந்தரமாக அமர்ந்திருக்கிறார். அது 2022 மார்ச் வரையிலுமே கூட அங்கதான் இருக்கிறார். அது விருச்சக லக்னம் ஆனாலும் சரிதான், அல்லது ரிஷப லக்னம் ஆனாலும் சரிதான், ரிஷப ராசி ஆனாலும் சரிதான், இந்த மூன்று காரகத்துவத்தை கொண்ட அடிப்படையாக கொண்ட ராசி அன்பர்கள் நிச்சயமாக குடும்பஸ்தானத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமைக்காக அதிகம் போராட வேண்டியது இருக்கும், அதிக கவனம் செலுத்த வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே அதிக கவனம் தேவை. ஏன்னா ஏற்கனவே ராகு மட்டும்தான் உங்களுக்கு அங்க இருந்துன்னு வந்தாரு, அதோடு இப்ப செவ்வாயும் உள்ள போயிருக்காரு. இந்த செவ்வாய் ராகு வச்சு நம்ம பலன் சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த ஒரு பதிவு போராது. ஏன்னா தொழில்கார வண்டி வாகனத்துக்கு கவனமா இருக்கணும்னு சொன்ன, தொழில்துறைக்கு எதிரிகளை உருவாங்கன்னு சொன்ன, அரசியலுக்கு சூப்பர்னு சொன்னேன், ஆனா இங்க கணவன் மனைவிக்கு அது எடுத்து வருகின்ற பொழுது அது இடர்பாடுகளை ஏற்படுத்தும். கணவன் அதிகவழியா கோவப்படுறது, சாமி என்னன்னு தெரியல, திடீர்னு எங்க வீட்டுக்காரர் எரிஞ்சு விழுறார், நல்லா தான் பார்த்துருந்தார், நல்லா தான் பேசுவார், இப்ப என்னன்னு தெரியல, ஒரு மாசமா ரொம்ப கோவப்படுறார், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறார், சில சமயங்களில் அடிச்சிட்டு பேசுறார். இதெல்லாம் இந்த செவ்வாயிராகக்கூடிய தொடர்பு, இதெல்லாம் அங்க உங்களுக்கு அங்க பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே அதிக கவனம் தேவை. ஏற்கனவே சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கு, வம்பு விளக்கு இருக்குனாக கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும். எந்த எத்தனை நாள் சாமி நான் பொறுத்து போகணும் அப்படின்னு கேட்டாக்கா மார்ச் மாதம் வரை நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகள். அதே போல குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே இது பிரார்த்தனைக்கான காலமாக அமைகிறது. இந்த மாதம் பிரார்த்தனைக்கான காலம்,
நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பரிகாரம் தான். அப்ப உங்க ஜாதக பிரகாரம் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அது மூலியமா எந்த கிரகத்துக்கு எந்த சாமியை வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த பரிகாரம் பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது வழிபாட்டுக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அடுத்து வரக்கூடிய மாதங்களில் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போலதாங்க சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. நிறைய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். நிலுவையில் இருந்து வரக்கூடிய உங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு, பெண்டிங் பேமெண்ட் இருக்குனாக்கா அதெல்லாம் கூட கொஞ்சம் பார்ட் பேமெண்டா வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல ரிஷபராசினியர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல எதிர்காலம், எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சில சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். நல்ல செய்திகள், தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியா சொல்லணாக்கா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல் தொழில் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸ் அந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், மணல் வியாபாரம், செங்கல் ஜல்லி வியாபாரம் போன்ற அந்த ப்ளூ மெட்டல்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதம் செவ்வாய் இருப்பதனாலே இன்னொரு இந்த பிப்ரவரி மார்ச் இந்த இரண்டு மாதங்களும் ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். நல்ல வியாபாரம் இருக்கும், வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசிப்படையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மிதுன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிறப்பான மாதமாக இருக்கும். நன்மையை தரக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக மிதுனராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். எந்த விஷயத்தை தொட்டாலும் உங்களால் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி வெளியில கொண்டு வந்து அவுட்புட் வந்து நல்ல முறையில் சக்சஸ் பண்ணி செஞ்சிருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மிதுனராசி அன்பர்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி அமைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், ஒன்றுக்கும் நாளுக்கும் உடைய புதன் பகவான் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ தொழில்துறை வர்த்தகத்தை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா தொழில்துறை நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும். அதே சமயம் வரவு செலவு விஷயத்திலே கொஞ்சம் தொய்வு ஏற்படும். வரவு செலவு விஷயத்துல நீங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு வந்து வந்து சேர வேண்டிய பணம் வருவதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த பணம் திரும்புமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா கொடுத்த பணம் திரும்புவதற்கு கொஞ்சம் பார்ட் பேமெண்டா வரும். அதை நீங்க ஒரு முறைக்கு நாலு முறை போய் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தொழில் எப்படி இருக்கும் சாமி, தொழில்துறை எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில்துறை நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். தொழில உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும், தொழிலை பொறுத்தவரையில உங்களுடைய முயற்சிகள் அதிகம் இருக்கும். அதோடு மட்டுமல்ல நீண்ட நாட்களாக நீங்க ஏதேனும் ஒரு கம்பெனிக்காக ஒரு ஆர்டருக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களை மீண்டும் சந்திக்க வேண்டிய அவசியம் அல்லது மீண்டும் அவங்களை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிநாதன் எட்டுல இருக்கிற சமயம் மறைமுகமான விஷயத்தை ஏதேனும் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆமா, உங்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். தொழில் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பார்ட்னர்ஷிப்பா இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை போன்ற அந்த கடன் பிரச்சனைகள் சுமைகள் குறையுமா அப்படின்னு கேட்டாக்கா அதை நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, குறிப்பா எந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், மளிகை சம்பந்தப்பட்ட விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்.
அப்போ இவர்களை எல்லாம் இந்த ரிஷப மிதுன ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. ஆனாலும் வியாபாரம் எப்படி இருக்கும், டெய்லி பிசினஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் இருந்து வரக்கூடிய தொய்வு இது நீங்கும், வேலை வாய்ப்பு உருவாகும். நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பா ஏதேனும் ஏற்கனவே ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிருந்து அந்த வேலை பறிபோச்சு, சாமி நாங்க ரொம்ப ஒரு ஆறு மாசமா வேலை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய, வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, மிதுன ராசி அன்பர்களே, அந்த வேலை யார் மூலமா கிடைக்கும், யார் சொன்னா கிடைக்கும் அப்படின்னும் ஒரு குறிப்பு இருக்கு. அது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, நீங்க உங்க ஃப்ரெண்ட் ஏதேனும் ஒரு கம்பெனில வேலை செய்வான், அவன் மூலியமா அவர் மூலியமா உங்களுக்கு வந்து சொல்லி, எங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சும்மா இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அதை வந்து சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய செய்தி, அப்ப நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும், நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டா, அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறது. ஆனா அதுக்காக பணம் காசு கொடுக்கறதா இருந்தா மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டும். அரசாங்க வேலைக்காக பணம் காசு கொடுப்பதாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். மற்ற விஷயத்தை பொறுத்தவரையில் ரிஷப மிதுன ராசி என்பவர்களை இந்த பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்புக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் நமக்கு யாராவது செஞ்சுட்டாங்களா, யாராவது ஒரு தேவையில்லாத ஒரு மன பயம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இடர்பாடு காலம் ஏன் நமக்கு வந்தது அப்படின்னு யோசிக்க, ரொம்ப அதிகமா யோசிச்சு ஏதேனும் நமக்கு செஞ்சிட்டாங்களா, எட்டாம் பாவம் வேலை செய்யும். அப்ப அது சம்பந்தமான சந்தேகங்களோ, அது சம்பந்தமான கஷ்டங்களோ உங்களுக்கு இருக்குமே ஆனால், அதை ஒரு முறை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் சரிபார்த்துக் கொள்வது, உங்களை அந்த சார்ட்டை பார்த்து அதுக்கு தேவையான பரிகார பூஜைகளை செய்து கொள்வது மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், தரகு தொழில் செய்ய கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் கட்டுமான தொழில பில்டர்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மிதுன ராசி அன்பர்களே, நீங்க மிதுன ராசியாக இருந்தாலும் சரிதான், மிதுன லக்னமாக இருந்தாலும் சரிதான், பூமி தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த ப்ளூ மெட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவங்களுக்கு நிறைய அந்த இடம் சம்பந்தமான பூமி பிரச்சனை தான் நிறைய வரும். அந்த பூமி பிரச்சனை வம்பு வழக்கு கேஸ் எல்லாம் இருக்குமே ஆனால், அதெல்லாம் நல்ல தீர்வு வருவதற்கு இந்த மாசம் ஒரு கேஸ் முடியுது சமயம், எனக்கு எங்களுக்கு சாதகமா வருமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும். குறிப்பாக வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் இருக்குது சாமி, வம்பு வழக்கு இருக்கு சாமி, இந்த மாசம் அது ஹியரிங் வருது, இந்த மாசம் எனக்கு அது வந்து சரிபட்டு வருமா, எங்களுக்கு அது ஃபேவரபிளா வருமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். ராசிநாதன் யாருக்கும் எட்டுக்கும் சம்பந்தப்படுகிறார், அப்ப ஆறு எட்டு வெற்றியை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். இதே போலதான் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கொடுத்த பணம் திரும்ப வாங்குவதற்கான சூழ்நிலை திரும்ப வருகிறது. ஒரு பணத்தை கொடுத்து மாட்டிருக்க சமயம் அந்த பணம் திரும்ப வருமானால் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, மருத்துவர்கள், மருத்துவர்களை பொறுத்தவரையிலே மருத்துவ தனியா ஒரு
ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் செவ்வாயிராக தொடர்பு ஏற்படுது, ரெண்டு பன்னெண்டா செவ்வாயிராக அமர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனி, பொதுவா அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்க மிதுன ராசி என்பவர்கள், இந்த அஷ்டம சனி எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தும்னா, மருத்துவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு தங்களுடைய தொழில இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் தேவையில்லாத சந்தித்திராத. இதுவரை நல்லா தான் போயிட்டு இருந்த சாமி, நல்லா கரெக்டா தான் இருந்தது, ஆனா இது என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு தொய்வு, திடீர்னு இந்த பிரச்சனை எப்படி வந்து நேரம், எதிர்பார்க்கவே எதிர்பாராத விஷயங்கள் நடைபெறும். ஆகையினால மருத்துவர்களை எதிர்பாராத விஷயங்கள் நடைபெறுமே, ஆனால் உங்களுடைய பக்து சாட்டை கொண்டு இது எதனை உடனடியாக அதுக்கு தீர்வு காணுவது, அதுக்கு தேவையான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்களை செய்து கொள்வது மருத்துவர்களுக்கு சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இது பிரார்த்தனைக்கான காலம், காத்திருக்க வேண்டிய காலம் என்பதை விட பிரார்த்தனைக்கான காலம். நல்ல வழிபாடுகள் செய்வது, ஆலய வழிபாடுகள் செய்வது, சாமி கும்பிடுறது, உங்க குலதெய்வ வழிபாடு செய்வது, நீங்க அதுக்கான முயற்சி எடுப்பது, சாமி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கு, நீங்க தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி தரணும், நீங்க தான் எனக்கு அந்த சான்ஸ் வாங்கி தரணும், நீங்க தான் எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும், நீங்க தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு, உங்க ஜாதக பிரகாரம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து மாற்ற, உங்களுடைய என்ன மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒரு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்க வேண்டிய வழிபாட்டுக்கான மாதமாக, சினிமா துறையை பொறுத்தவரையில் வழிபாட்டுக்கான மாதமாக இது அமைகிறது, அலசி ஆராய வேண்டிய மாதமாக இது அமைகிறது. இதே போலதாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாயிராக தொடர்பு ஏற்படுகிறது, ரெண்டு பன்னெண்டாக அமர்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதிக கவனம் தேவை. அதாவது பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பணங்காசு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு புதிய வாய்ப்பு வருது, ஏதேனும் ஒரு ஒரு சீட்டு கிடைக்குமா சாமி, இல்ல பணம் கட்டலாமா சாமி, பணம் வந்து செலவு பண்ணலாமா சாமி அப்படின்னு கொஞ்சம் கேட்டு, உங்களுக்கு தெரிந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிட்டு, இது முதலீடு செய்யக்கூடிய மாதமா, செலவு செய்யக்கூடிய மாதமா, செய்யலாமா அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நீங்க கேட்டு அறிந்து அதன் பிறகு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, மாணவ செல்வங்கள், மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக விளங்குகிறது. மற்ற எந்த விஷயத்துக்கும் ஒத்து வரல அப்படின்னு சொன்னாலும், கல்வியை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக, மாணவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, படிச்சது ஞாபகம் இருக்கிறது, பரீட்சை வருது, படிச்சது கேள்விகள் வருது, இது போல அனுகூலமான மாதமாக இந்த மாதம் கல்விக்கு அமைகிறது. இதே போலதாங்க குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் ஏழில் இருந்து வந்த சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு சென்று விட்டார். அஷ்டம சனி எனதா இருந்தாலுமே கூட குரு பகவான் இருக்கும் முறையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கவலை இல்லை. நான் ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் பதிவிட சொல்லியிருந்த, மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே அஷ்டம சனி இருந்தாலும், அது அலைச்சலை கொடுத்தாலும், நிறைய முயற்சி எடுக்கிற சாமி ஆனா அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற தொய்வுகள் இருந்தாலும், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகள், மன சங்கடங்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை, உறவு முறைகளிலே ஒற்றுமை மேம்படும். இதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையிலே மிதுனராசி அன்பர்கள் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கு சாமினா, மீண்டும் அவர்கள் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் மிதுனராசி அன்பர்களே. அடுத்ததாக குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான், அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய சுக்கர பகவான் எங்க இருக்கிறான் கேட்டீங்கன்னா, ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், ராசிக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அவர் சஞ்சரிக்கிறார். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, குழந்தை பாக்கியத்துக்கு அதிக வாய்ப்புகள் அமைகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குறிப்பாக மிதுன ராசி என்பவர்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்ப ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுபடி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கடகராசினியர்களே,
நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத கடகராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கடகராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது. கடந்த காலங்களில் இருந்து வந்த அந்த கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, தொழில் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள், தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிரிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப அனுபவப்பட்டிருப்பீர்கள். அதனால ஹெவி லாஸ் வந்திருக்கும். அது சம்பந்தம் அது அந்த சுவடுகள் எல்லாம் மறையும் விதமாக இனி கடகராசிக்கு வருங்காலம் சிறப்பான எதிர்காலமாக அமையப் போகிறது. உங்களுடைய ராசியை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனியும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். கடகராசி என்பவர் மத்த எல்லா ராசிக்கும் ராசிநாதனை வச்சு பதில் சொல்லலாம், ராசி பலனை சொல்லலாம். ஆனா கடகராசிக்கு மட்டும் ராசிநாதனை வைத்து பலன் சொல்வது கடினம். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே, இனி வருங்காலம் உங்களுக்கான நல்ல எதிர்காலமாக அமையும். நீண்ட காலமாக தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய முதலீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல கடன் பிரச்சனை, கடன் சுமை. ஒரு பெரிய மிஷின் வாங்கிட்ட சமயம் அதுக்கு இஎம்ஐ கட்டணும், ஒரு இடம் இருக்க சமயம் வாங்கிட்ட அடமானம் வச்சிருக்க அதை மூக்கணும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய தொழிலில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், இவையெல்லாம் குறையக்கூடிய மாதமாக, படிப்படியாக குறையக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு அமைகிறது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை ஆரம்பிப்போம். தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, கடகராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதன் இத்தனை நாளா தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஏன்னா ஏகப்பட்ட தடைகளை இந்த கடகராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள். அந்த தடைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவு செலவு நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் நன்றாக டிரான்சாக்ஷன் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னாக்கா, இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். ஏற்கனவே ஒரு பணம் அதிகமாக கொடுத்துருக்க சாமி, அந்த கொடுத்த இடத்துல எங்களுக்கு பணம் திரும்புமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, கொடுத்த பணம் திரும்பக்கூடிய மாதமாக, பார்ட் பேமெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வரவே வராதுன்னு நினைச்சிருந்திருக்க பணம் கூட இந்த மாதம் மீண்டும் திரும்பக்கூடிய மாதமாக கடகராசிக்கு அமைகிறது. தொழில்துறை நன்றாக இருக்கும்னு சொல்லியிருந்த அதே போல தொழிலில் இருந்து வரக்கூடிய மறைமுகமான எதிரிகள், தொழிலில் மறைமுக எதிரிகள்லாம் கூடயே வேலை செஞ்சுட்டு இருப்பா, ஆனால் அவன் வந்து வேறு ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு எதிராக கனெக்ஷன் வச்சிருப்பான், உங்களை பற்றி தவறான விஷயங்களை எடுத்து சொல்லுவான், அது ஒரு விதமான எதிரி. அல்லது உங்களுக்கு வர வேண்டிய அங்கேருந்து ஒரு எந்த கம்பெனியில் உங்களுக்கு ஆர்டர் வரணுமோ, பையர்ஸ் அந்த பையர்ஸ்டே போய் தவறாக சொல்லக்கூடியவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். அது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி எந்த விதமான எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாம் மறைந்து போகக்கூடிய அற்புதமான மாதமாக, அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், அது எந்த விதமான பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான் சிறப்பானதாக இருக்கும். அதே போல பங்குச்சந்தை சம்பந்தப்பட்டது, ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு உயர்வை தரும். நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்யலாமா சாமி, அதில் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சாமி, கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதற்கான நல்ல நேரம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்க முதலீடு செய்வது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஏற்கனவே நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிருந்த சாமி, இந்த மாதம் அந்த கம்பெனியில என்ன கூப்பிடுவாங்க, ரீகால் பண்ணுவாங்களா? ஏற்கனவே ஒரு கம்பெனியில வேலை செஞ்ச சாமி, அந்த வேலை பெரிய போயிடுச்சு, எனக்கு அதே கம்பெனி தான் வேணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களும் இருக்கிறார்கள்.
வேணா சாமி அந்த கம்பெனி வேணா, திரும்பவும் அங்க போனா எனக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்காது, அதனால அந்த கம்பெனி வேணா, அந்த ரேங்க் அந்த சேலரி எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி நண்பர்களும் இருக்கிறார்கள். அப்ப நீங்க கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், அதே போல மகர லக்னமாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்பு உண்டு, வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய வேலைகள் கிடைப்பதற்கான அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது கடகராசி நேயர்களே. ஏழாம் இடத்திலிருந்து குருவும் சனியும் பார்ப்பதனாலே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் பத்துக்குடிய செவ்வாய் பகவான் பதினோராம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், பத்துக்குடையவன் பதினோராம் வீட்டிலே லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய ராகு அவரும் இந்த குருவுடைய பார்வையினாலே அந்த குருவும் செவ்வாயும் உங்களுக்கு நன்மையை செய்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசின்களே வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அற்புதமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது. எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், தங்களுடைய தொழிலில் செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வம்பு வழக்கு, அதாவது ஏதேனும் ஒரு தொடர்போ வழக்கு சம்பந்தப்பட்டதோ, அந்த ஆர்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குமே, ஆனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும், ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் எடுத்து செய்யக்கூடியவர்கள், இப்ப இவர்களுக்கெல்லாம் கூட பிப்ரவரி மாதம் சிறப்பை தரும். அவசர அவசரமா உங்க வேலையை வந்து முடிச்சு உங்களுக்கான பேமெண்ட் எல்லாம் வரக்கூடிய, ஒரு மூணு மாசமா நாலு மாசமா பேமெண்ட் பெண்டிங்ல இருந்தா கூட இதை வந்து நல்லபடியா முடிச்சு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. புதிய வேலை கிடைக்குமா சாமி, ஒப்பந்தம் போடலாமா சாமி, நான் மட்டும் நீங்க யோசிச்சுக்கணும், ஆனா முடிச்சுட்டா சாமி பில்ல கொடுத்துட்டு எனக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அரசாங்க ஒப்பந்தம் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுத்த பணம் அல்லது வரவேண்டிய பணம், கொடுத்த பணமோ வரவேண்டிய பணமோ உரிய நேரத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து சேரும், வரவேண்டிய பணம் வந்து சேரும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏற்கனவே இருந்த அந்த தொழில, உங்க தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், அதே போல எதிர்பாராத சில விஷயங்கள் எல்லாம் உங்க கடகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய அனுபவங்களாக நடந்திருக்கும், எதிர்பாராத விஷயங்கள் நிறையவே உங்க விஷயத்தில் நடந்திருக்கும், அதெல்லாம் மறக்கும் விதமாக அல்லது மறைக்கும் விதமாக சினிமா துறையில் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை, கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், மகர லக்னமாக இருந்தாலும் சரிதான், மறைக்கவும் மறக்கவும் வேண்டும் என்பதைதான் காலம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும். ஒன்னு மறைக்கணும், அப்படி இல்லைன்னா மறக்கணும், இந்த இரண்டு விஷயத்தில் நீங்க செஞ்சாதான் ஃபியூச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க அடி எடுத்து வைக்க முடியும். அப்ப சிறப்பான எதிர்காலம் சினிமா துறையை பொறுத்தவரையிலே சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கிறது, அனுகூலமாக உள்ளது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, அரசியலை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், ஏற்கனவே புதிய உங்களை விட உயர்ந்த போஸ்டிங்ல, ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும், அவங்க உங்களை நம்பி ஒரு புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் கடகராசி என்பவர்களுக்கு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும், எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா சாமி, நான் இந்த வார்டில் இருக்கேன், நான் வந்து ஒரு வாரிய தலைவராக இருக்கேன், நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கேன், அப்ப எனக்கு பொறுப்புகள் வந்து சேருமா அப்படின்னு கேட்டா, கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இது புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கும், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான மாதம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள்,
ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள், ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடகராசி நண்பர்களே, ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பொறுத்த இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். இனி வருங்காலம் உங்களுக்கான மாதமாகவே அமைகிறது. இந்த மாதத்தில் இருந்து வியாபாரம் அதிகரிக்கும். அது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ப்ளூ மெட்டலுக்கு டிமாண்ட் அதிகமாகவும், உடைய வரவு செலவு அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்கும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சிறப்பான வியாபாரம் இருக்கும். அதே போலதான் மருத்துவர்கள், மருத்துவர்களை பொறுத்தவரையிலே கடகராசி கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், கடகராசியாக இருந்தாலும் சரிதான், மருத்துவர்களை பொறுத்தவரையிலே சிறந்து விளங்குவார்கள். தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், அரசாங்க வேலைக்கு ஒரு எம்எஸ் படிக்கிற சாமி, நான் ஒரு அரசாங்க வேலைக்காக நான் ட்ரை பண்றேன், முயற்சி செய்யலாமான, நிச்சயம் இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்யலாம், அதுக்கான செலவுகளையும் செய்யலாம். பிப்ரவரி மாதம் கடகராசி மருத்துவர்களுக்கான மாதமாக அமைகிறது, நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே, நிச்சய நல்ல முன்னேற்றம் இருக்கும். உறவு முறைகளிலே மேம்படும். தம்பதிகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு விலகும். அவங்களிடத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். அதே போல பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த கணவன் மனைவி இருவிடத்தில் ஏதேனும் இடுதோஷங்களோ வைப்பு தோஷங்களோ இடுதோஷங்கள் மந்திரமாந்திரிகங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட உரிய பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் மூலமாக அதை விலக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப செஞ்சா அது விலகுமா சாமியா, இது அதுக்கான காலம், இப்ப அதுக்கான பரிகாரத்தை செய்வீர்களே, ஆனால் உடனடியாக அது விலகிவிடும். அப்ப ஒற்றுமை மேலோங்கும். அதே போலதான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக இதற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் தம்பதிகள் உரிய பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசிப்பலர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். சிம்ம ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, சிம்ம ராசி நேயர்களே, எப்படி பார்த்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது. அரிய பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துடன், எப்பவுமே தொழில்துறையை தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா அந்த வருமானம் இருந்தால் தான் குடும்பம் வந்து மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஏன் நாடே அப்பதான் வர்த்தகம் நல்லா இருந்தாதான் நாடு சுபிக்ஷமாக இருக்கும். அப்படி எது எடுத்த உடனே தொழில்துறையை தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன், அடுத்தது வேலை வாய்ப்பு சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் அடுத்த அடுத்த கட்டங்களை தான் நான் சொல்லிடுவேன். ஆனா இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல நான் சொல்ல வேண்டியது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். நீங்க சிம்ம ராசியாக இருந்தாலும் சரிதான், சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரிதான், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைகிறார்கள். செவ்வாய் பகவான் ராகுவோடு, ஏற்கனவே ராகு பத்துல தான் இருக்கிறார், அந்த ராகு மூலமாக அபரிமிதமான வளர்ச்சி அல்லது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு, நீங்க நினைக்காத இடத்துல நினைக்காத மனிதர்களிடத்துல கொண்டு போய், உறவு முறைகள்ல போஸ்டிங்ல கொண்டு போய், பக்கத்துல இன்னும் ஒரு போட்டோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதெல்லாம் செஞ்சு காமிச்சிருப்பார் சாமி. ஆனா இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதே போல இந்த தேர்தலில் நம்ம நிக்கலாமா சாமி, எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள் முயற்சி செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்யலாம், அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான பணத்தை கட்டலாம். ஆனா தேர்தலில்
நிக்கலாமாசாமி எனக்கு அதுல செலவு பண்ணலாமா வெற்றி பெறலாமா அப்படின்னு கேட்கும் போது மட்டும்தான் நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட. ஏன்னு கேட்டீங்கனாக்கா இந்த மாதம் உதவியாக இருக்க நீங்க பணத்தை கட்டிங்கனாக்கா நிச்சயமா சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல இந்த அரசியல சின்ன சின்ன ஒரு வட்டம் சம்பந்தப்பட்டதாகவோ ஒன்றிய சம்பந்தப்பட்டதாகவோ ஒரு புதிய பொறுப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே போல வரவு செலவுகள் நன்றாக இருக்கும். உங்களுக்கு தேவையான புதிய பொறுப்புகளை கொடுத்து அதுக்கு ஒரு பைசா கொடுத்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கப்பா செலவு பண்ணுங்கப்பான்னு சொல்லக்கூடிய நேரங்காலம் வருது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும் அரசியல் நண்பர்களே. அடுத்தபடியா நாம தொழில்துறை, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும். செவ்வாய் பகவான் அங்க வந்திருக்கிறதுனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் வேகமாக செயல்படுவார்கள், அதிகமாக வேகமாக செயல்படுவார்கள், ஆற்றலோடு புதிய முயற்சிகளை எடுப்பார்கள். கொஞ்சம் வீண் அலைச்சலாக இருக்கும், இந்த அலைச்சல் இருந்தாலுமே கூட அது தேவையான அலைச்சலுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே தொழில்துறை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில்துறை சுமூகமானதாக இருக்கும், தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், டெய்லி நடக்கக்கூடிய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவு அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே போன மாசம் ஒரு தினந்தோறும் ஒரு வியாபாரம் சாதாரண கடையில் ஒரு 50,000 ரூபாய் வியாபாரம் நடந்ததுன்னா அது இந்த முறை ஒரு 70,000 ஆக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் தொழில்துறையை பொறுத்தவரையில் கடன் பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையாக இருந்து வரும். அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கு நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், அந்த கடன் பிரச்சனை மேலும் அதிகரிக்குமா அல்லது கடன் பிரச்சனை தீருமா, எந்த காலத்தில் இது தீரும், இது எப்படி நிவர்த்தியாகும், எந்த ரூபத்தில் இது யார் மூலியமா இந்த கடன் பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும், உங்களுக்கு எப்ப நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும், இதுக்கு எந்த வழிபாடு செய்யணும், எந்த கோவிலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை செக் பண்ணிட்டு அது மூலியமா நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும், பரிகாரங்கள் செய்து கொள்வது தீர்வாக இருக்கும். அப்போ தொழில்துறை நன்றாக இருக்கும், தொழில் வர்த்தகங்கள் நன்றாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே. அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா வர்த்தகம் முதலீடுகள் சம்பந்தப்பட்டது. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள், அது இடமாற்றங்களாக இருக்கலாம், ஆபீஸ் மாற்றதா இருக்கலாம், கம்பெனி மாற்றமாக இருக்கலாம், லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அவர்கள் இருந்து வரக்கூடிய தொழிலில் இருந்து வரக்கூடிய வர்த்தகத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் இந்த மாதம் விலகும் சிம்மராசி நேயர்களே. அடுத்ததா சொல்லணும்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்பை கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதம் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை, அதிர்ஷ்டத்தை பிப்ரவரி மாதம் சிம்மராசிக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போலதான் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் தீரும். அது வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் சரிதான், தொழில் செய்தாலும் சரிதான், அதில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், எதிரி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மன கஷ்டங்கள், மன பயம் இவையெல்லாம் கூட படிப்படியாக குறையக்கூடிய மாதமாக, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக சிம்மராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. அதே போல சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்மராசி நேயர்களே பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைந்தது. செவ்வாய் ராகு தொடர்புன்னு சொன்ன அப்ப உங்களுக்கு வந்து நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இது எனக்கு நடக்குமா சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, என்னுடைய வேலை மீண்டும் நான் ஒரு வேலைக்கு நான் திரும்பவும் நான் போகணும், சினிமா துறையில் தான் நான் இருக்க, திரும்பவும் என்னால் என்றாக முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அதை செய்து காட்டக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது சிம்மராசி அன்பர்களே. அதே போல மருத்துவர்களை பொறுத்தவரையில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. மருத்துவர்களை பொறுத்தவரையிலே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு முறைகளில் அவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அதனால் ஏதேனும் தொந்தரவுகள் வருமே ஆனால்
அதை எப்படி ஃபேஸ் பண்றது, அதை எப்படி சமாளிக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு என்ன பிராயச்சித்தம், ஏற்கனவே நீங்க சொல்றது கரெக்ட் சாமி, ஏற்கனவே எனக்கு அந்த மாதிரி நடந்துடுது, அப்ப என்னை காப்பாத்துங்க சாமி, நான் எப்படி நான் என்ன பண்ணலாம், அது கொண்டு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். ஆனா மருத்துவர்களுக்கு ஆனா தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டா, மருத்துவ தொழில் மேம்படும், அதுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா, ப்ளூ மெட்டல் தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், லேண்ட் ப்ரமோட்டர் ஆகட்டும் அல்லது பிளாட் ப்ரமோட்டர்ஸா இருக்கட்டும், அதே போல ப்ளூ மெட்டல்ஸ்னாக்கா ஜல்லி, கல் ஜல்லி மணல், அது எம்சான் சம்பந்தப்பட்ட அந்த ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய, இப்ப பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கான வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். உங்க தொழில இருந்து வரக்கூடிய அந்த தொழில் முடக்கம், தொழில இருந்து வரக்கூடிய தடைகள், இவையெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. ப்ளூ மெட்டல் மட்டும் அந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும், அந்த தரகு தொழில் என்று சொல்லக்கூடிய கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சிறப்பான மாதமாக அமைகிறது. வியாபாரம் அதிகரிக்கும். அதே போல புதுசா ஒரு சைட் எடுத்து பண்ற மாதிரி புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணக்கூடிய தகுதியை, புதிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடிய தகுதியை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கொடுக்கும். அப்ப அதுக்கான கடன் வாங்கலாம் சாமி, அதுக்கான முதலீடு போடலாமா சாமினா, போ கடன் வாங்குவதற்கு முன்பாக, முதலீடு போடுவதற்கு முன்பாக ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிட்டு செய்வது சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கல்வி, கல்வி விஷயத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. பதறிய காரியம் சிதறி போகும் என்பதை போல சிம்ம ராசி மாணவ மாணவிகள் கல்வியில தங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். கல்வியில அதிக கவனம் செலுத்தணும். ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, நீட் எக்ஸாம் ஆகட்டும், அது மருத்துவ எக்ஸாம் ஆகட்டும், அரசாங்க வேலைக்கான எக்ஸாம் ஆகட்டும், எந்த படிப்பானால் உயர்கல்வி ஆகட்டும், எந்த கல்வி ஆனாலும் படிப்பு விஷயத்தில் மாணவ மாணவிகள் அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உறவு முறைகள் மேம்படும். அது பெற்றோர்கள் ஆனாலும் சரிதான், அல்லது கணவன் மனைவி ஆனாலும் சரிதான், அல்லது உறவு முறைகள்ல உடன் பிறந்தவர்கள் ஆனாலும் சரிதான், சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவு முறைகள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தேறும். சொந்த ஊருக்கு போறது, குலதெய்வ வழிபாடு செய்வது போன்ற விஷயங்கள்லாம் கூட பயணங்கள் இருக்கும். அதே போலதான் சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்மராசி நேயர்களே சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா ஏழாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஏழாம் இடத்த சுத்தமா இருக்கு. எந்த அசுப கிரகங்களும் ஏழாம் பாவத்தை டச் பண்ணல. அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதனே இப்ப எங்க இருக்கிறார்னா, ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்ப கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் குறையும். ஏற்கனவே சின்ன சின்ன சண்டையால பிரிஞ்சு இருக்கிறோம் சாமி, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு சாமி, வம்பு வழக்கு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குகள் எல்லாம் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த பிரச்சனைகள் கூட மீண்டும் சுமூகமாக தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, மியூச்சுவலா போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வந்து நல்ல உறவு முறைகள் மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி, எனக்கு அதே வீட்டுக்காரர் தான் வேணும், எனக்கு அதே மனைவி தான் வேணும்னு சொல்லக்கூடிய பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்களே. அதே போல திருமணம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில், திருமணத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏழாம் அதிபதியோடு உங்க ராசிநாதன் இணைகிறார்னு சொன்னா, அடுத்தடுத்த மாதங்களில் ஏழாம் இடத்திற்கே உங்க ராசிநாதன் செல்ல இருக்கிறார். அவருடைய பயணங்கள் அடுத்த சித்திர மாசம் வரையிலுமே கூட, ஏப்ரல் மாசமே கூட உங்களுக்கு வந்து சிறப்பான திருமணத்திற்கான காலமாக அமைகிறது. திருமண யோகத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு நல்ல நேரம், நல்ல குரு பலன் இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணம் உண்டு, திருமண யோகம் உண்டு. அதிலே மறுமணம் செய்யக்கூடியவர்கள், செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடியவங்க, விவாகரத்தானவர்கள்லாம் செகண்ட் மேரேஜ் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்கு இரண்டாவது திருமணத்திற்கும் உதவி செய்யும். அதே போலதாங்க ஆரோக்கியம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேம்படும், ஆரோக்கியம் மேம்படும். வீண் செலவுகள் குறையும்.
ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவுகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களா ஒரு பேஷண்டா இருக்க சாமினாக்கா அந்த வியாதிகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, உடல் ஆரோக்கியத்திலே மேம்படும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது, தொழில் சிறப்பா இருக்குது, திருமண யோகம் உண்டு, கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள், பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் கடந்த நாட்களில் நீங்கள் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து இந்த மாதம் அமையிருக்கின்றது. காரணம் என்ன, ஏ சாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஐந்தாம் அதி நான்காம் அதிபதியோடும் ஐந்தாம் அதிபதியோடும் சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் குரு சனியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அவங்களோட சேர்ந்து பயணங்களை மேற்கொள்கிறார். அப்ப எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, குடும்பஸ்தானத்தில் பொறுத்தவரை சுகஸ்தானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சுகங்கள் இருக்கும், வேலைவாய்ப்புகள் இருக்கும். எதை எந்த எடுத்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பொதுவா கன்னி ராசி அன்பர்களுக்கு பெரிய பிரச்சனை என்று சொன்னால் அது கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையை தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருந்து வருகிறது. அந்த கடன் பிரச்சனை வந்து முடியுமா, இஎம்ஐ கட்ட முடியல, அதனால வேற ஏதாவது செய்யலாமா, ஒரு இடத்தை வித்து அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கடனில் கட்டிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் வட்டி கட்ட முடியல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய யோசிச்சு செயல்பட முடியாம எதை முதல்ல செய்யறது, எதை இரண்டாவதா செய்யறதுன்னு யோசிச்சு இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களே, கடன் பிரச்சனையை படிப்படியாக குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஒரு சில கன்னி ராசி அன்பர்கள் தேவைக்காக அல்லது வாங்கணும்னு ஒரு அவசியம் ஏற்பட்டு அதுக்காக கடன் வாங்க புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு பக்கம் கடன் குறையும்னு சொல்றீங்க சாமி, அதே இன்னொரு பக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டாக்ஸ் பண்ற சம்பந்தப்பட்ட அது டாக்ஸுக்காக ஒரு கடன் வாங்குறது, இது வாங்கினா நம்ம பேர்ல கொஞ்சம் கடன் இருக்கட்டும், உங்க பேர்ல கொஞ்சம் கடன் இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்காக தேவைக்காக ஒரு கடன் பெறுவது. அப்ப அந்த மாதிரி ஒரு பக்கம் கடன் சுமை குறையும், மறுபக்கம் பாத்தீங்கன்னாக்கா புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கன்னி ராசியன்மலை பிப்ரவரி மாசத்துல தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில்துறையில் இருந்து வந்த தடைகள் விலகும், தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் குறையும், தொழிலில் இருந்து வந்த கழகங்கள் தேவையில்லாத கழகம், உங்களை பத்தியோ உங்க கம்பெனியை பத்தியோ தேவையில்லாத விஷயங்களை வெளியில கொண்டு போய் சொல்றது, ப்ராடக்ட் விஷயத்தை பத்தி கொஞ்சம் கழகம் பண்றது, இந்த மாதிரியான மறைமுகமான விஷயங்கள், மறைமுகமான எதிரிகள் யாரு பண்றாங்க எங்கிருந்து பண்றாங்கன்னே தெரியாது, அதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. சோ இது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட சால்வ் ஆகக்கூடிய மாதமாக, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மாதம் உங்கள்கிட்ட விலகக்கூடிய மாதமாக கன்னி ராசிக்கு அமைகிறது. அப்ப தொழில்துறை எப்படி இருக்கும்னாக்கா, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில மேம்பாடு இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில பணவரவு பணவரவு நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் தொழில்துறை வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும் கன்னி ராசி நேயர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் அந்த அஞ்சாம் இடத்துல போயிட்டு நாளுக்கும் அஞ்சுக்கும் உடையவனோடு சேர்ந்து தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ ஒன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான், அது கன்னி ராசி ஆனாலும் சரிதா, கன்னி லக்னம் ஆனாலும் சரிதா, மிதுன லக்னம் ஆனாலும் சரிதான், இந்த லக்ன அன்பர்களுக்கும் இது பொருந்தும். லக்னத்தையும் ராசியும் சேர்த்து நீங்கள் இந்த பலனை கேட்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரும். நீண்ட நாட்களாக வேலையை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் இந்த மாதம் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அந்த
வெளிநாட்டு வேலைக்காக பணம் கட்டியிருக்கக்கூடியவர்கள் அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு கூட வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். அந்த தொழிலையோ அல்லது வெளிநாட்டு வேலையிலேயோ பிரச்சனைகள் கழகங்கள் இருக்குமே ஆனால் எதிரிகள் தொல்லைகள் இருக்குமே ஆனால் அந்த தொல்லைகள் விலகும். அப்ப வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல ஏற்கனவே வேலை வாய்ப்புகளை இழந்திருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, அடுத்ததா சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் அதிக முயற்சிகள் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். இதை ஏற்கனவே நீங்க செக் கொடுத்துருக்கீங்க அல்லது பேமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னாக்க கொடுத்த பணம் திரும்புமா சாமி, கொடுத்த பணத்தை வாங்கணும், அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டாம் இடத்திலிருந்து வரக்கூடிய செவ்வாய் ராகு மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையை பொறுத்தவரையில் மறைமுகமான எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எட்டாம் பாவம் என்று சொன்னாலே உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இந்த சினிமா துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா உங்க காரகத்துவத்துக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான், கன்னி ராசிக்கு புதன் தான் ராசிநாதன், ஆனாலும் எட்டாம் இடத்துக்கு யார் வராருன்னு கேட்டீங்கனாக்கா சுக்கரன் அங்கு அடிப்படையாக வருகிறார். இப்ப அவரை நம்ம அங்க லக்னமா வச்சு போட்டு பார்க்கின்ற பொழுது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சினிமா துறையை சேர்ந்த அன்பர்கள் தங்களுடைய தொழில் போட்டிகள் இருக்கும். அந்த தொழில் போட்டிகள்னால தேவையில்லாத ஏதேனும் ஒரு மந்திரமாயங்களையோ அல்லது தேவையில்லாத ஒரு இடுமருந்து போன்ற விஷயங்கள்லாம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் விலகுவதற்கு கவனமாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களா சாமி, எனக்கு எல்லாமே ஸ்ட்ரகிளிங்காகவே இருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆனால் கவலை தேவையில்லை, இந்த மாதம் அந்த பயம் உங்களுக்கு போகும், அந்த கவலை நிவர்த்தியாகும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா அதுக்கு தேவையான பரிகாரங்கள் அதுக்கான முறையான பிராய சித்தங்களை அந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியது இருக்கும். அதே போல நீங்க பொறுப்புகளை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா ஒரு போஸ்டிங்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலராகவோ இல்லை ஏதேனும் ஒரு பொறுப்பு, ஒரு வாரிய தலைவராகவோ ஒரு கவுன்சிலராகவோ ஏதேனும் ஒரு புதிய பொறுப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டால் சிறப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்களோட ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவங்களோட சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். அவங்க மூலியமா ஒரு ஆதாயம் ஒரு பணவரவு உங்களுக்கு இருக்கும். அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஒரு சிலருக்கு வெளியில ஊர் பயணம், ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் சுற்றுப்பயணங்கள் கூட மேற்கொள்ள வேண்டிய அவசியம் பயணங்கள் இருக்கும் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பிளாட் ப்ரமோட்டர் யாராக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக கன்னிராசிக்கு கை கொடுக்கும். கன்னிராசன்களே, நீங்க தொழில் இந்த கட்டுமான தொழில் ஈடுபட்டு இருந்தால் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்க புதிய முதலீடு போட வேண்டிய மாதமாக இருக்கும். புதிய சைட் நீங்க எடுத்து புது சைட் எடுத்து அதுக்காக ஒரு முதலீடு போட்டு ஆரம்பிக்கக்கூடிய முகூர்த்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. இந்த அந்த சைட்டுக்காக அந்த வேலைக்காக தான் சாமி நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்டர்ஸாக நீங்க இருப்பீர்களே ஆனால், அதுக்காக தான் ப்ரமோட்டரா இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கான மாதமாக சிறந்த மாதமாக புதிய முதலீடுகள் போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போலதான் மருத்துவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அதிகரிக்கும். உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு பிசினஸ் நன்றாக இருக்கும். உங்களுக்கான தேவைகள் மருத்துவர்களுக்கான தேவைகள் இந்த பிப்ரவரி மாதம் அதிகரிக்கும். மருத்துவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தேவையான அளவுக்கு
ரொம்ப தேவையான வருமானம் அதிகரிக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி மாணவர்கள், மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வி திறன் மேம்படும், கல்வியில சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில நீங்க ஏற்கனவே நம்ம நிறைய சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க சாமி, நான் நீட் எக்ஸாமுக்காக படிக்கிறேன், நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கேன், குரூப் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மாணவர்களுக்கு கல்வி திறன் மேம்படும், கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். இதே போலதாங்க குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களை சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குடும்பஸ்தான அதிபதி மற்றும் உங்க ராசிநாதன் இருவரும் இணைகிறார்கள். அப்ப குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும், குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களை அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக பேசுவது சிறப்பை தராது. வீட்டுக்கார தான் கோவப்படுறாரு, மனைவி தான் கோவப்படுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தையை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படக்கூடியதை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே போலதாங்க திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அவர்களே திருமண யோகம் சிறப்பாக இருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். பையனுக்கு 30 வயசாகுது சாமி, 34 வயசாகுது சாமி, பொண்ணுக்கு 34 வயசாகுது சாமி, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நீண்ட நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஏற்பாடாய் நின்று போறது, தள்ளி போகக்கூடிய திருமணம், பேச்சுவார்த்தையில் நின்று போகக்கூடிய திருமணம், இந்த மாதிரி நின்று தடைப்பட்ட திருமணங்கள்லாம் கூட மீண்டும் நடப்பதற்கு இந்த பிப்ரவரி மாதம் வாய்ப்பு தருகிறது. ஆக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் செலவு சம்பந்தப்பட்ட, விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆக எப்படி பார்த்தாலும் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும், சினிமா துறையை பொறுத்தவரை மனசு சின்ன பயம் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திட வேண்டும் என்று நான் அருளாசி செய்கிறேன், வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் கொஞ்சம் சஞ்சாரம் செய்கிறார். அதோடு மட்டுமல்ல ராசிக்கு 7ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனான ரிஷபத்திலே சுக்கரனுடைய வீட்டிலே அவர் வந்து சஞ்சாரம் செய்ய, அப்ப 7 குடையவன் 8ல இருக்கிறார், 7 குடையவன் 8ல இருக்கிறார். 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர், சுகஸ்தானத்திலே அமர்ந்து கொள்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும். ஏற்கனவே நிறைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்துவிட்ட துலாம் ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை அவர்களை பொறுத்தவரை இது ஒன்றும் புதிய அனுபவமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழிலில் கடன் சுமைகள் அதிகரித்திருக்கும். அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் குறையுமா சாமி இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக தொழில் துறையில் இருந்து வரக்கூடிய
அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேருமா என்று கேட்டால் அதுக்கு ஒரு முயற்சிக்கு எட்டு முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். நான் அதிகமாக உழைக்கிற சாமி, ஆனா வெற்றி என்பதுதான் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இதுதான் துலாம் ராசி அன்பர்கள். அவங்க எந்த தொழில் செய்தாலும் சரிதான், வேலை செய்தாலும் சரிதான், அரசியல் இருந்தாலும் சரிதான், மருத்துவர்களாக இருந்தாலும் சரிதான், ப்ளூ மெட்டலாக இருந்தாலும் சரிதான், கட்டுமான தொழில செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், துலாம் ராசி அன்பர்கள் அல்லது துலாம் லக்னக்காரர்கள், நீங்க லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியாக இருந்தாலும் சரிதான், நீங்க சொல்லக்கூடியது இதுவா இந்த வார்த்தையாகத்தான் இருக்கும். சாமி, அதிக முயற்சிகளை எடுக்கிற, அதிக முதலீடுகளை போற, அதிகமா உழைக்கிற, ஆனா வெற்றி என்பது மட்டும் தொலைவில் உள்ளது. இது எப்ப சாமி எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் துலாம் ராசி என்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனாலுமே கூட தொழில்துறையை பொறுத்தவரை தொழில் வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழிலில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நண்பர்களாலோ அல்லது புதிய உறவு முறைகளாலோ அல்லது ஏதேனும் ஒரு நபர் அறிமுகமாகி அந்த நபர் மூலமாக கூட உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மூன்று முயற்சி என்று சொன்னார், நான்காம் இடம் சுகம். அப்ப நீங்க ஒரு முயற்சியை தேடி விரும்பி எடுப்பீர்களே ஆனால் அதன் மூலயமாக உங்களுக்கு வெற்றி என்ற சுகம் கிடைக்கும். இதுதான் இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப மூணுங்கிறது முயற்சி, நான்கு என்பது சுகம் என்று கொண்டால் தொழில நீங்க முயற்சி எடுத்தால் வெற்றி என்ற சுகத்தை நீங்கள் அடையலாம். அது என்ன, கொஞ்சம் ஒரு முயற்சிக்கு எட்டு முயற்சி தேவையானது இருக்கும். அதுதான் சொன்ன முயற்சி உங்களுக்கு புதிதல்ல, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அப்ப தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், முதலீடுகள் கூடும், புதிய முதலீடுகள் போடுவீர்கள், தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், தொழிலில் இருந்து வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கான கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், ஏதேனும் நாம ஒரு பணம் காசு செலவு பண்ணியிருக்கிற சாமி, பணம் கொடுத்துருக்கிற அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம்லாம் ஒண்ணு இல்லை சாமி, நான் பரீட்சை எழுதி தான் பாஸ் பண்றேன் அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யலாம், கல்வி கை கொடுக்கும். அதே போல நீங்க தனியார் வேலை வாய்ப்பு, நீங்க தனியார் வேலை ஆனாலும் சரிதான், அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனியார் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், புதிய வேலைகளில் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கிற சாமி, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்க சாமி, நாலு அஞ்சு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க சாமி, இதோ எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க, இந்த தேதி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணணும், என்ன போஸ்டிங் சொல்லிட்டாங்க, என்ன சம்பளம்னு சொல்லிட்டாங்க, போஸ்டிங் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லணும், டேட் மட்டும்தான் சொல்லணும், ஜாயினிங் டேட் தான் சொல்லணும். அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாக அமைகிறது. அந்த இடங்களிலிருந்து, நீங்க எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறை, சினிமா துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. நிறைய காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், துலாம் லக்னமாகட்டும், துலாம் ராசியாக இருந்தாலும் சரிதான், துலாம் லக்னமாக இருந்தாலும் சரிதான், அதிகம் காத்திருந்த அன்பர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த துலாம் அன்பர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்க இத்தனை நாளா எந்த வாய்ப்புக்காக
அல்லது எந்த நல்ல நேரத்துக்காக, ஒரு நல்ல நேரம் வரட்டும் நாம இதை செய்யலாம், நல்ல நேரம் வரட்டும் இதை நம்ம முயற்சி எடுக்கலாம், நல்ல நேரம் வரட்டும் நம்ம நிலைமை மாறும். அப்ப எந்த நல்ல நேரத்துக்காக நீங்க காத்திருந்தீங்களோ அந்த நல்ல நேரம் இப்பொழுதில் இருந்து தொடங்குகிறது. சினிமா துறையை பொறுத்தவரையிலே நல்ல நேரம் துவங்குகிறது. இனி வரும் காலம் அடுத்த அடுத்த மாதங்களில் சிறப்பான எதிர்காலமாக அமைய இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு என்ன தேவைனா, இறை வழிபாடு தேவை, தெய்வ நம்பிக்கை தேவை, இறை பக்தி தேவை. அந்த முயற்சிகளை எடுத்து உங்க ஜாதக பிரகாரம் அதுக்காக என்ன பிராயச்சித்தங்கள், அதுக்காக என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொள்வீர்களே. ஆனால் நிச்சயமாக துலாம் லக்னமோ துலாம் ராசியோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அதிக கவனம் தேவை. எட்டுல செவ்வாயும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். மறைமுக எதிரிகள், உங்களை பத்தின தேவையில்லாத விஷயங்களை பின்னாடி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், கலகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களே கூட கலகத்தை தெரியாமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் லக்னமோ துலாம் ராசியோ அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பயணம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. பணம் காசு கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, பூமி சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடுறதா இருந்தா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல ஏற்கனவே அது சம்பந்தமா வம்பு வழக்கு இருக்கு, கேசஸ் இருக்கு சாமி, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கு சாமி, அதுல இருந்து நான் வெளிவருவனா அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். ஆனா இந்த மாதிரி இருக்கு என்பது மட்டும்தான் உண்மை. அடுத்ததாக மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டது, மருத்துவர்கள் தொழில் பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் மருத்துவ துறையில் சிறந்து விளங்குவார்கள். உங்களுக்கான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில் பிசினஸ் நன்றாகவே இருக்கும். அதே போல உங்களுடைய சேவை அதிகமாக, தேவைகள் அதிகரிக்கும். அதே போல மருத்துவ படிப்புல ஹையர் ஸ்டடிஸ் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி படிக்கிற சமயம் எம்எஸ் படிக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த வெளிநாட்டு யோகம், மருத்துவர்களுக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் இந்த மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள், துலாம் ராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே பெண்களால் உங்களுக்கு தொடர்பு அல்லது பெண்களுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும், அவங்க மூலியமா ஒரு அவப்பெயர் ஏதேனும் ஏற்பட்டு இருக்குமே, ஆனால் அதற்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம், என்ன மாதிரியான பிராயச்சித்தம் என்பது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அப்போ உங்க பர்த் சார்ட்டை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப சொல்லக்கூடியது மேட்ச், ஆமாசாமி எனக்கு அந்த பெண்களால் ஒரு அவமானம் வந்தது, ஒரு தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னாக்கா நீங்க சரி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்டது, பிளாட் ப்ரமோட்டர், பிளாட் ப்ரமோட்டர்ஸ் மற்றும் ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இந்த ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக, என செவ்வாய் ராக எட்டில் அமர்ந்திருக்காங்க, பூமிக்காரர்கள் அங்கதான் இருக்கணும். இந்த தொழில், அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ரியல் எஸ்டேட் துறைக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கும், பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பிசினஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவு அதிகரிக்கும். அதே போல குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாலே கடந்த காலங்களில் பிரிந்திருப்பீர்களே, ஆனால் ஏற்கனவே நீங்க சொல்றது கரெக்டா சாமி, அப்படி எல்லாமே நடந்து போச்சு, வம்பு வழக்கு இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு, மியூச்சுவலா பிரிஞ்சிட்டோம், இது எப்படி நீங்கள் சொன்னாலும் பஞ்சாயத்துல முடிஞ்சிருத்து சாமி, மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்வோமா அப்படின்னு கேட்டா, மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கிறது. அதுக்கு தேவை, அதுக்கு என்ன சாமி நாங்க பண்ணணும், அதுக்கு தேவையான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பது பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும். ஏன்னா ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வீட்டில் இருக்கிறாரு,
உங்க ராஜநாதனுடைய வீட்டில இருந்து உங்க ராஜநாதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி குருவும் சந்திக்கிறார். அப்போ குழந்தை பாக்கிய அதிபதி பஞ்சமாதிபதியும் குருவோடு தொடர்புடைய இருக்கிறார். அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். ஏற்கனவே ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது மருத்துவ செலவுகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஆரோக்கிய நல்ல வளர்ச்சி இருக்கும். வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் குறையும். நிலையான மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா திருமணம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் கட்டாயம் உண்டு. இந்த மாதம் திருமணத்திற்கான காலமாக மாதமாக அமைகிறது. நீண்ட காலமாக இந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறது. திருமணம் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மற்ற விஷயத்தில் எல்லாம் நன்மை செய்யக்கூடிய மாதமாகவே அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். விருச்சக ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, இந்த மாதம் சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய ராசிநாதன் கடந்த இரண்டு மாதங்களாக உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6-8 அமர்ந்திருந்தார். அவர் என்னதான் ஆட்சி படம் பெற்றிருந்தாலும் 6-8 மறைவு ஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் மறைந்திருந்தார். ஆனா இந்த மாதத்தில இருந்து பார்க்கின்ற பொழுது 7 பாவத்திலிருந்து உங்க வீட்டை, உங்க ராசிநாதன் உங்களுடைய வீட்டை பார்க்கிறார், 7 பாவமாக பார்க்கிறார். மற்ற கிரகங்கள் பார்ப்பதை விட, உங்க ராசியை பார்ப்பதை விட தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கு பலம் அதிகரிக்கும். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் செய்கின்ற போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் முதல் கிட்டத்தட்ட ஒரு 2 உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. ஏற்கனவே உங்க ராசியில் இருந்து வரக்கூடிய கேது பகவானால் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்பில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், வேலை வாய்ப்பில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், தொழிலில் இருந்தக்கூடிய எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழகம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இது போல விஷயங்கள்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய இந்த பிப்ரவரி மாதம் சரியாகக்கூடிய வாய்ப்பு. அற்புதமான மாதமாக விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, நான் முதல்ல சொன்ன மாதிரி ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ராசியை பார்த்தாலுமே கூட அது மட்டும் ஒரு காரணம் இல்லை. இதனால் வரையில் 2-12 அமர்ந்திருந்த குருவும் சனியும் 3 இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்ப உங்க ராசிக்கு 3 இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 3 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூரியன். அந்த தொழில் ஸ்தான அதிபதி எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கனாக்கா 3 இடத்துல இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கணும். தொழில்காரர்கள் 3 இடத்துல இருக்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். ஏற்கனவே ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அதை ரெனோவேஷன் பண்ணுவீங்க, அதுல ஏதாவது ஒரு மாடிபிகேஷன் செய்வீங்க, அதை வந்து வெளியில புது புலிவோடு இந்த கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்களா இல்ல புதுசா கம்பெனி யாராவது வாங்கியிருக்காங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, பொதுமக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு அதை இன்னும் புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். அப்ப தொழில் துறையில எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறை நன்றாக இருக்கும், தொழில வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில் பிசினஸ் நன்றாக இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்தாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தொழில் துறைக்கு கை கொடுக்கும், தொழில வளர்ச்சிகள் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே. அதுல ஒரு கூடுதல் விஷயம்னா தொழில புதிய முயற்சிகள் இருக்கும், தொழில நீங்க தேவையான மாடிபிகேஷன்லாம் நீங்க செய்வீங்க. அதுக்கான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது.
மாற்றங்கள் நிறைந்த மாதமாக, தொழிலில் மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக, மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக, தொழிலில் நீங்க என்னென்ன எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தீங்களோ, தொழிலில் நீங்க என்னெல்லாம் மாற்றங்கள் நடைபெற வேண்டும் உங்க கம்பெனியில அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ, அந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு 20% 30% ஆவது மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாகவே அமைகிறது. வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு 6 மாசம் ஆகுது சாமி வேலை கிடைக்கல, 1 வருஷமா இருக்க சாமி வேலை கிடைக்கல, 3 மாசம் ஆகுது சாமி வேலைக்கு போகல, இந்நாள் வேலைக்கு போக முடியுமா? நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உண்மையாகவே நீங்கள் முயற்சி எடுப்பீர்களே, ஆனால் விருச்சக ராசினியர்களை இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள் இருந்து வந்த தடைகள் விலகி இந்த மாசத்திலிருந்து நீங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிக முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கும். தேவையில்லாத மன கவலைகள், மனசுல இருந்து வரக்கூடிய மனப்பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், உறவு முறைகளில் இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே கூட சால்வ் ஆகக்கூடிய மாதமாக அந்த பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள், அது பெண்ணாக இருந்தால் குறிப்பாக பெண்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அது எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், அதே போல ஆண்களாக இருந்தாலும் சரிதான், மறைமுக வெளியில சொல்ல முடியாது சாமி, உங்க ஜாதகம் சொல்லுது, உங்க ராசி எனக்கு சொல்லி கொடுக்குது, மறைமுக பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். இதை நாம யார்கிட்ட வெளியில போய் சொல்றது, யார்கிட்ட சொன்னாலும் நமக்கு சிரமம், இதை எப்படி நாம வெளிப்படுத்துவது, இதுக்கு எப்படி நாம சொல்யூஷன் தேடுவது, இந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி வெளிவருவது, இதுல இருந்து எப்படி நாம தற்காத்துக் கொள்வது, நம்ம எப்படி தப்பிப்பது, நமக்கு என்ன பாதுகாப்பு, இதை போல யோசிக்கக்கூடிய விருச்சக ராசி சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அந்த பிரச்சனை, ஒரு மறைமுகமான பிரச்சனை இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப அது என்ன செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அவசியம். உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது எந்த தெய்வ வழிபாடு, எந்த மாதிரியான பூஜை, எப்படி எத்தனை நாள் பூஜைங்கிறத நம்ம அதை கொண்டு அந்த உரிய பிராய சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வது மூலமாக அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். அப்ப என்ன, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வழிபாட்டு மாதமாக அமைகிறது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உண்மையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது. சினிமா துறையை பொறுத்தவரையில புதிய பிரச்சனைகள் இருக்கும், மறைமுக பிரச்சனைகள் இருக்கும், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதே ராகு செவ்வாய் ராகு தொடர்பு தான் இங்க பாத்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு கை கொடுக்குது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு, அந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு ஆற்றலையும் வலுவையும் வலுவையும் கொடுக்கிறார்கள். எதிர்த்து போராடக்கூடிய சக்தி, இயற்கையாகவே விருச்சக ராசி என்பவர்கள் எப்பொழுதும் எதிர்த்து போராடக்கூடியவர்கள், எதையுமே களத்துல நின்று சந்திக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசி என்பவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையல. புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், பட்டம், அந்தஸ்து, நல்ல ஸ்டேட்டஸ், தேவையான பொறுப்புகள், நல்ல பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல இந்த தேர்தலில் நாம நிக்கலாமா சாமி, நான் முயற்சி எடுக்கலாமா, நான் பணம் கட்டலாமா, எனக்கு சீட்டு கிடைக்குமா போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் கூட விருச்சகராசி என்பவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது விருச்சக ராசி அரசியல் நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ தொழில் சார்ந்தவர்கள், மருத்துவ தொழிலை பொறுத்தவரையிலே விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், தொழில இருந்து வரக்கூடிய மறைமுக ப்ராப்ளம், மறைமுக பிரச்சனைகள், அது இடம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், மறைமுக விஷயங்கள் ஏதேனும் ஒன்று மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் இருக்கும். அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல குடும்பம் சம்பந்தப்பட்டதா, இதையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அந்த தொடர்புகள் அல்லது இடர்பாடுகள், இவைகள் நீங்கக்கூடிய மாதமாக
நீண்ட காலமாக எந்த பிரச்சனையும் முடிஞ்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை முடிவு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மருத்துவ அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள், பிளாட் ப்ரமோட்டர், பிளாட் ப்ரமோட்டர் மற்றும் ப்ளூ மெட்டல்ஸ், செங்கல் மணல் ஜல்லி போன்ற ப்ளூ மெட்டல் செய்யக்கூடிய எம்சான் சம்பந்தப்பட்ட செய்யக்கூடியவர்கள், இந்த பூமி கார்கத்துவம் நோண்டி எடுக்கக்கூடியது, பூமிக்கு மேலே செய்யக்கூடியது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, அப்ப இந்த ரியல் எஸ்டேட் அந்த பில்டர் சம்பந்தப்பட்ட தொழில் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பூமி காரகனாக விளங்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்ப இந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிச்சிருக்கும், அந்த கடன் பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைகிறது. நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து ரெண்டு மூணு சைட் வேலை நடக்குது சாமி, இந்த ரெண்டு மூணு சைட்ல செய்யக்கூடிய வேலையில எல்லாமே அங்கங்க கடன் ஃபண்ட் டிமாண்ட் அப்படி நிக்குது, ஸ்ட்ரகிள் ஆகி நிக்குது, கட்டி முடிச்சுட்டே விற்க முடியல, ப்ராஜெக்ட் கையில எடுத்துட்டேன் பணம் காசு இல்ல முதலீடு போட முடியல, எல்லாம் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கல, நான் என்னுடைய முன்காசை நான் எடுத்து போட்டுட்டேன். இந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய இடர்பாடுகள் நீங்க உங்களுடைய தடைகள் விலகக்கூடிய, எதேன்னு ஒரு தடை இருக்கு சாமி, அது இடதோஷமா இருக்குமா, அந்த இடத்துல ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருக்குமா, இல்ல இடத கண்ணிதோஷமா இருக்குமா, அந்த இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அது உங்க ஜாதக பிரகாரம் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு உரிய பூஜைகளை நீங்கள் அந்த இடத்துல செய்து அதுக்கான தடைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாணவர்கள் அதிக அக்கறை அல்லது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா மாணவர்களை பொறுத்தவரையில அதிக கொஞ்சம் அலட்சியமாகவும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், கவனங்கள் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும், உங்களுடைய கவனங்கள் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி. கல்வியில் கவனம் தேவை. அடுத்தபடியா குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அண்ணன் தம்பியா இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த சண்ட சத்துருவுகள், தொந்தரவுகள், மனக்கசப்புகள், மன சங்கடங்கள், மன கிளேசங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இட சுகஸ்தானத்தை சந்திக்கிறார், நான்காம் இட அதிபதியோடு சந்திக்கிறார். இரண்டு கூடியவனோடு தனம் வாக்குடையவனுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், கணவனுடைய வருமானம் கைகூடும், வரவு செலவு அதிகரிக்கும், கணவன் கேட்ட காசை கொடுப்பாரு, பணம் காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதனால் வரையில் இருந்து வந்த தொந்தரவுகள், வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் தொந்தரவுகள் விலகும், ஆரோக்கியம் மேலோங்கும். அதே போல குழந்தை பாக்கியம், குழந்தை எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் என்று சொல்லணும், அதே போலதான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையிலே இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். அப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். ஆனா உங்களுக்கு அது கிடைக்குமா, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா திருமண யோகம், இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களை சிறப்பாக உள்ளது செவ்வாய் பகவான், அதாவது குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்களுக்கு திருமண தடைகள் இருக்குமேயானால் அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுமையாக நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான வேறொரு பதிவில் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நன்றி. நல்லாசிகள் ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போம், வாருங்கள்.
தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிநாதனாக விளங்கக்கூடிய ஒன்றாம் அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அமர்ந்திருக்கிறார். அதே போல இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடைய தனம் வாக்கு மற்றும் அதுக்கான முயற்சியை தரக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த நான்கு பாவ அதிபதிகள் ஒன்றிணைந்து இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கும் காரணத்தினாலே இந்த அமைப்பு கிட்டத்தட்ட இந்த வருடம் டிசம்பர் நவம்பர் மாதம் கடைசி வரையிலும் இருக்கும். அப்ப இந்த வருடம் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய மாதமாக, பணங்காசு கேட்ட இடத்துல பணங்காசு கிடைக்கக்கூடியும் கிடைக்கும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அதில் இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கொடுத்த சாமி எனக்கு பணம் வரல, நான் கேட்ட சாமி எனக்கு பணம் கிடைக்கல, அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து வரக்கூடிய வம்பு தும்பு வழக்கு சம்பந்தப்பட்டது பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் பகவான், ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் உங்க ராசியில இருந்து இப்பதான் தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துகள் ராசி அதிபதியோடு சேர்கிறார். ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிநாதனோடு உங்க ராசியில் இணைகிறார். இதெல்லாம் தனுசு ராசிக்கு நல்ல நிலைமையை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி தருகிறது. சரி, இப்ப தொழில் துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களை இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தொழில் துறை சிறப்பான மாதமாக இருக்கும். பத்தாம் அதிபதியா அதான் சொன்ன ஏழு பத்து அதிபதி உங்களுடைய ராசியில் இருந்து ராசிநாதனோடும் அடுத்து அடுத்து தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்னு சொன்னேன். அப்ப என்ன இருக்குன்னா, தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில புதிய முயற்சிகள் இருக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள், அவர்கள் மூலமாக உங்களை தொழில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதே போல தனுசு ராசி நண்பர்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளையோ அது தாங்க வேலை செய்யக்கூடிய இடத்தையோ தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதேனும் ஒரு மாற்றங்களை செய்வார்கள். ஒரு சில இடமாற்றங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் இடமாற்றத்துக்கு கூட வாய்ப்பு உண்டு. இங்கிறது கம்பெனியை ஷிஃப்ட் பண்றது, இல்ல அதே இடத்த கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வைக்கிறது, கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிக்கிறது, இந்த கல்லாவை இந்த பக்கம் போடுறது, ஏதாவது ஒரு மிஷினை எடுத்து இந்த பக்கம் மாத்தி வைக்கிறது, வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் மாத்துறது, இந்த மாதிரியான ஒரு இடமாற்றங்களுக்கான மாதமாக இந்த மாதம் அமையும். அப்ப தொழில் துறையை பொறுத்த வரையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி என்பர்களே. தொழில ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், அந்த மாற்றங்கள் எங்களுக்கு முன்னேற்றமாக இருக்குமா சாமி அப்படிங்கிறது தான் தனுசு ராசியுடைய கேள்வி. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் மாற்றம் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப தொழில் துறை சிறப்பாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பண தட்டுப்பாடுகள் குறையும், கேட்ட இடத்துல கொடுத்த இடத்துல கேட்ட இடத்துல பணங்கள் வந்து உங்களை வந்து சேரும். சரி, அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே, நீண்ட நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை இந்த மாதம் நிச்சயம் கிடைக்கும். அது அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நாலு மாதம் ஆகுது சாமி, மூணு மாதம் ஆகுது சாமி, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நீங்க வேலைக்கு போகக்கூடிய மாதமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அதே போல வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலைகளில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், வேலையில இருந்து வரக்கூடிய எதிரி மறைமுக எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், அதே போல வெளிநாட்டில் தொழில் செய்யற சாமி தொழில எனக்கு தெரியல, என்ன யார் ப்ராப்ளம்னே தெரியல, என்னை பத்தி யார் தவறா பேசுறாங்கன்னே தெரியல, ஆனா என்னுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது, என்னுடைய இமேஜ் பாதிக்கப்படுகிறது, என்னுடைய குடும்பம் சஃபராது. அப்ப இந்த மறைமுக எதிரிகள் மறைமுக பிரச்சனைகள் குறையுமா என்று கேட்டால், தனுசு ராசியை பொறுத்தவரையில்
தொழில இருந்து வரக்கூடிய வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே. அடுத்ததாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமாவை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. சினிமா துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சினிமா துறையிலே நல்ல புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த அறிமுகம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும், ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே. அப்ப சினிமா துறைக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கனாக்கா, இது நாள் வரையில் உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருந்து இருக்கும். அந்த மறைமுக பிரச்சனைகள் விலகி நல்ல நேரம் துவங்குகிறது. அதனால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களே. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில அரசியல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான எதிர்காலம், சிறந்த எதிர்காலம் காத்திருக்கு. ஏன்னா அரசியலை பொறுத்தவரையில சூரியன் சனி ராகு செவ்வாய் தொடர்பு அவசியம் என்று நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்போ அந்த ராசியில தான் சூரிய பகவான் அந்த ஆட்சி பொறுப்பை நிர்வாக திறமையை கொடுக்கக்கூடியவர், உயர்ந்த நிலையில உயர்ந்த பதவியில போய் உட்கார வைக்கக்கூடியவர் சூரியன். அந்த சூரியனே உங்க ராசிக்கும் ராசிக்கும் இரண்டாம் இடத்துக்கும் ஆகதான் சஞ்சாரம் செய்கிறார். காலம் கணிந்து வருகிறது, காலம் உங்களை தேடி வருகிறது. அப்ப அரசியல நான் ஏற்கனவே நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்க சாமி, நல்ல நிலையில இருக்க உயர்ந்த நிலையில் நான் இருக்கிறேன். அப்ப எனக்கு இந்த புதிய பொறுப்புகள் கிடைக்குமா, புதிய பதவி கிடைக்குமா, புதிய பட்டம் பந்தஸ்து உயர்ந்த ஸ்தானம் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது தனுசு ராசி அரசியல் அன்பர்களே. அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. அதே போல அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வழக்கு வம்பு தும்பு ஏற்கனவே இருக்குமே ஆனால் எனக்கு ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு சாமி, ஒரு வம்பு தும்பல் இருக்கு சாமி, ஒரு பஞ்சாயத்து இருக்கு, ஆர்குமெண்ட் இருக்கு, மறைமுக எதிரிகள் இருக்கிறார்கள், என்னை பத்தி தவறான விஷயங்களை எடுத்து சொல்றாங்க, மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறார்கள், வேற ஏதோ விஷயங்களை கூட எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறார்கள். அவங்களை நாம எப்படி, பயம் கிடையாது, நான் தைரியமா தான் இருக்கு, ஆனா அவங்களை சந்திக்கணும், ஃபேஸ் பண்ணணும், அவளை நம்ம வின் பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு கடந்த காலங்களில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிலும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அரசாங்க சட்ட சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த மாதம் பிப்ரவரி மாசத்திலிருந்து படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது எனக்கு நடக்குமா சாமி, எனக்கு அந்த பிரச்சனை குறையுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மருத்துவர்கள் மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் இந்த அரசியலுக்கு நான் என்ன சொல்லணும் அதுதான் மருத்துவத்துறைக்கும் சேரும். மருத்துவத்துறைக்கு தேவையான டிமாண்ட் அதிகரிக்கும். உங்களுடைய சேவை நாட்டிற்கு தேவை என்பதை போல உங்களுடைய பணி சுமைகள் அதிகரிக்கும், வேலை செய்ய வேண்டிய நேரம் அதிகரிக்கும், வேலை பளு அதிகரிக்கும், ஆனாலும் வருமானமும் அதிகரிக்கும். இதெல்லாருக்கிட்ட சாமி இன்கம் இருக்குமானா, இன்கமும் இருக்கும். அதே போல புதிய நான் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன், எம்எஸ் பண்ண போறேன், அதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ண போறேன், அல்லது புதிய ஆஸ்பத்திரி கட்ட போறேன், இந்த மாதிரி புதிய முயற்சிகளுக்கு கூட மருத்துவ துறையை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்டவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் கட்டுமானம் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் போன்ற பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், தரங்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட தனுசு ராசி என்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உள்ளது. வரவு செலவு அதிகரிக்கும். ஒரு பில்டரா இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க, ஒரு சைட் இருக்குன்னா ரெண்டாவது சைட் எடுத்து பண்ணுவாங்க, புது வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய புதுசா ஒரு சைட் எடுத்து வேலை ஆரம்பிப்பாங்க.
வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பில்டர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு, நீங்க வேலை 10 பேர் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான முதலீடும் கிடைக்கும். அப்ப வரவு செலவு அதிகரிக்கும். கட்டுமான தொழிலை பொறுத்தவரையிலே, ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பொறுத்தவரையிலே, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் பொறுத்தவரையில ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க உங்களுக்கு. தனுசு ராசிக்கு என்ன ஆகும்? ரீஸ்டார்ட் ஆகும். ஏன்னா தடைப்பட்டு இருக்கு அங்க விஷயம். தடைப்பட்ட விஷயங்கள் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே போலதாங்க கல்வி, மாணவர்களை பொறுத்தவரையிலே கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். புதிய பரீட்சைக்காக நீட் எக்ஸாம் மற்றும் கவர்மெண்ட் எக்ஸாம், குரூப் எக்ஸாம் போன்ற விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நேரம் காத்திருக்கிறது. அவங்க கல்வியில சிறந்து விளங்குவார்கள். கல்விக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாட்டு கல்வி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். இங்க உள்நாட்டில் படிக்கக்கூடிய கல்விக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனா அவங்க எளிமையா கிராஸ் பண்ணி வந்துருவாங்க என்பதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த மாதம் வழிவகை செய்யும். ஏனென்றால் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான், கணவன் மனைவினா யாருங்க, ஏழாம் அதிபதி, அந்த ஏழு கூடையவன் உங்க ராசியிலேயே கிராஸ் பண்ணி போகிறதுனால, உங்க ராசிநாதனோட தொடர்பு வைத்துக் கொள்வதனாலே இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு சாமி, ப்ராப்ளம் இருக்கு சாமி, சரியாகுமா அப்படின்னு கேட்டாங்க, சரியாகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களே நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் திருமணத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். நீங்க பொண்ணு பாக்குறது, புள்ள பாக்குறது, பொண்ணு வீட்டுக்கு போறது, பிள்ளை வீட்டுக்கு போறது, தாம்பூல பரிவர்த்தனை செய்து கொள்வது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்திலே தொடங்குவீர்கள். திருமண யோகம் கைகூடும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். திருமணம் நடக்கும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதே போலதாங்க இரண்டாவது திருமணம், மறுமணம் செய்ய ஏற்கனவே விவாகரத்து ஆனவர்கள் கொஞ்சம் அவருக்கும் ரெண்டாவது சாமி, எனக்கும் ரெண்டாவது சாமி, எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, நாங்க சேரலாமா, அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது. ஏற்கனவே எனக்கு ஒரு பாதிக்கப்பட்டிருக்க சாமி, அவர் ஆனா அங்க இருக்காரு, நான் அவரோட சேரலாமா, இல்ல அந்த மனைவியோட அந்த அம்மாவோட நான் சேரலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என்னிடத்துல வருகிறது. அதெல்லாம் இரண்டாம் திருமணம், மறுமணம் செய்யக்கூடியவர்கள், அந்த மாதிரி இரண்டு செகண்ட் மேரேஜ் செய்வர்களுக்கு கூட இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு அனுகூலமாக உள்ளது. அதே சமயத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனுசு ராசி அன்பர்கள் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நீண்ட நாட்களாக தடை இருக்குமே ஆனால் குழந்தை பாக்கியத்திலே இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி. நல்லாசிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன். மகர ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண இருக்கின்றோம். வாருங்கள் மகர ராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அதே போல 3-12 கூறிய குரு பகவான் அவரும் உங்களுடைய ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அதோடு இந்த பிப்ரவரி மாதத்தில் 8 அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதோடு மட்டுமல்ல 6 அதிபதியாக வரக்கூடிய 6-9 உடைய புதன் பகவான் அவரும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அப்ப அங்க 6-8 சம்பந்தப்படுது. ஒரு பக்கம் 3-12 சம்பந்தப்படுது. அதே போல 7 பாவத்தை 7 அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் 7 பாவத்தை இங்க இருந்தபடி உங்களுடைய ராசிநாதன் பார்க்கிறார். அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிளஸ் அமையுது. அதே போல 5 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு தொடர்பு 4-11 உடையவன், 4-11 கூடிய செவ்வாய் பகவான் 5 இடத்திலே அமர்ந்து ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்.
அப்ப இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா பிப்ரவரி மாதம் என்னவோ மகர ராசிக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். எந்தெந்த விஷயங்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும்னு தனித்தனியா பார்த்தாதான் ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகும், ஒரு சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். முதல்ல தொழில்துறையை எடுத்துக்கலாம். தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில் வர்த்தகம், சிறு தொழில், பெருதொழில், தொழிற்சாலைகள், கம்பெனி எப்படி வேண்டுமானாலும் நீங்க வச்சுக்கலாம். அது எந்த சம்பந்தமான தொழிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் இங்கே பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தான அதிபதி விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஐந்துக்குடையவன் விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு மற்றவங்க எப்படி பலன் சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இருக்கிறத என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான். என்ன இருக்கோ அதை மறைக்காம அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பிரசன்ட் பண்ணணுங்க. மறைக்காம எடுத்து சொல்லணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதா நம்மளுடைய சாஸ்திரம், அதை மறைக்காம சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில்துறை, தொழில்துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் மிதமான மாதமாக இருக்கும். தொழிலில் இருந்து வரக்கூடிய சங்கடங்கள், அந்த சங்கடங்களை எல்லாம் நீங்கள் நல்ல முறையிலே இறை ஆற்றலோடு எதிர்கொண்டு அதிலே வெற்றி பெறுவீர்கள். அதே போல தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், ஏற்கனவே தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் இல்லை தொழில் முடக்கம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா தொழிலில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், பிரச்சனைகள், அதே போல தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த விஷயங்களெல்லாம் கூட படிப்படியாக குறையும். அதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்ப என்ன இருக்கும்னாக்கா மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான கலகங்கள். எப்பவுமே எதிரி எதிர்த்த மாதிரி வந்து நம்ம நேருக்கு நேர் ஒண்ணு போரிடலாம், இல்லாமட்ட காலில் உழுந்து சமாதானம் ஆயிடலாம். ஆனா எதிரி யாருன்னே தெரியாத போது நாம எப்படி அவனை எதிர்கொள்வது? அதுதான் மறைமுக எதிரி அப்படின்னு சொல்லணும். அப்ப மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த மாசம் சரியா போயிடும். அப்ப அவங்களை எப்படி வெற்றி பெற வேண்டும்ன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய இறை வழிபாடு, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கான மாதமாக அமைகிறது. தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில வரவு செலவுகள் இருக்கும், தொழில் அன்றாடம் செய்யக்கூடிய பிசினஸ் நன்றாக இருக்கும், அதே போல தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். போன மாசங்கள், கடந்த மாசங்களான பிசினஸ் விட இந்த மாசம் சிறப்பானதாக இருக்கும். ஆனாலும் அந்த தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், யாரோ ஒருத்தர் கழகம் செய்யறாங்களே சாமி, அந்த கழகம் யாருடையது, எந்த கிரகம் அந்த மாதிரி வேலை செய்யுது, அது நண்பர்களா, எதிரிகளா, உறவு முறைகளா, எந்த இடத்திலிருந்து அது கிளம்புது அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்றதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். ஆக தேவையில்லாத அந்த விஷயங்களில், அந்த இடங்களில் உங்களுடைய மனதையோ புத்தியோ நீங்கள் செயல்படுத்தாதீர்கள். அந்த விஷயத்தை அப்படியே இறைவன் இடத்துல ஒப்படைச்சிருங்க, சிவபெருமான இடத்துல ஒப்படைச்சிருங்க. அப்பதான் நீங்க நிம்மதியாக இருக்க முடியும், அப்பதான் நீங்க உங்க தொழிலை கவனிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி மனசுல ஒரு பயம் இருக்குமே, ஆனால் எதேனும் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது, மறைமுக எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ எதிரிகளோ இருக்குமே, ஆனால் உங்களுக்கு சொல்றது கரெக்ட், சமயம் கரெக்டா எனக்கு மேட்ச் ஆகுது, இந்த மாதிரி இருக்கு, ஆனா இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது, இதுல இருந்து என்னை எப்படி சாமி நீங்க காப்பாத்துவீங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதுக்கு பிறகுதான் அதுக்கு என்ன உரிய பிராயச்சித்தம், பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள். அப்போ இது இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி என்பர்களே வழிபாட்டுக்கான மாதம், பிரார்த்தனைக்கான மாதமாக வருகிறது. அதே போல பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அடுத்ததாக தொழில்துறை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருக்க. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டா வேலை கிடைக்கும். இந்த மாதம் வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்கு போகாம வேலை கிடைக்கல சாமி அப்படின்னு குறைபாடா சொல்லி உட்கார்ந்து இருக்கக்கூடிய
மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வேலை கிடைக்குமா? நினைச்ச வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை நினைச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய ஹையர் பொசிஷன்ல இருந்த சாமி, நான் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன கூப்பிடறவங்க 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு கூப்பிடுறாங்க. மூணுல ஒரு பங்குக்கு தான் கூப்பிடுறாங்க. நான் எப்படி சாமி போறதுன்னு இடம் பிடிக்க கூடாது, இமேஜ் பார்க்க கூடாது, ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாது. கிடைக்கிற வேலைக்கு நீங்க போகணும், இதுதான் என்னுடைய உத்தரவு. அப்போ முதல்ல வேலைக்கு போகக்கூடிய அந்த ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கிரகத்தை அந்த காரகத்தை ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க, அந்த கிரகத்தை கொஞ்சம் தூண்டி விடுங்க. அப்புறம் படிப்படியா அந்த கிரகம் வேலை செய்ய ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாக்கா திரும்பவும் நீங்க பழைய பொசிஷனுக்கு வரலாம். நான் எடுத்த உடனே அந்த ஹையர் லெவலுக்கு தான் போகணும்னு உட்காந்துருந்தீங்கனாக்கா அது சரிப்பட்டு வராது, இது உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு இருக்கும், கிடைக்கிற வேலைக்கு நீங்க சேர்வதுதான் சிறப்பை தரும். அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், இந்த தொழில் சரியில்லைன்னு சொன்ன வேலை வாய்ப்பு சரியானதாக இருக்காது, உங்களுக்கு ஏற்றாற் போல இருக்காதுன்னு சொன்ன, ஆனா இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா இந்த இடத்துல சூரிய பகவான் சம்பந்தப்படுகிறார், குரு சனி ராகு தொடர்பு, செவ்வாறாகு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, அரசியல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியல புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். இல்ல நீங்க பதவிகளை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்காக முயற்சி எடுக்கிற சாமி, நான் அதுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமாக அதுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய மாதம், உங்களுக்கு பேர் புகழ் சமுதாயத்துல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே வேலை பளு அதிகரிக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய முதலீடுகள் தேவைப்படும். அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட உங்க மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உங்களுடைய சேவைகள் அதிகரிக்க அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும், வேலை பளு அதிகரிக்கும். எப்படி பார்த்தாலும் வருமானம் உங்களுக்கு கூடும், வருமானம் என்னமோ அதிகரிக்கும், அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ற டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீர்கள் மருத்துவ நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் பிளஸ் வந்து அந்த ப்ளூ மெட்டல் சொன்னேன், ஜல்லி மணல் செங்கல் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள், எம்சான் சம்பந்தப்பட்டவர்கள், அதே போல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ப்ளூ மெட்டல் தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வண்டி வாகன பிரச்சனைகள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களாம் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடியவங்க, அது பிளாட்டாக இருந்தாலும் சரிதான், பிளாட்டாக இருந்தாலும் சரிதான், ப்ளூ மெட்டலாக இருந்தாலும் சரிதான், இவங்களாம் வண்டி வாகனம் லாரி சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டு. அப்போ அந்த வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், சர்வீஸ் பண்ணுறதோ அதுக்கு அது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் சுமைகள் வேண்டுமானால் உங்களுக்கு எஃப்சி பண்ணுறது அது போன்ற விஷயங்களோட செலவுகள் வேண்டுமானால் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆனால் தொழிலை பொறுத்தவரையில் மிதமானதாக இருக்கும், தொழில் துறை அதிகரிக்கும், புதிய முதலீடுகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் தலைதூக்கும், அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கல்விஸ்தானத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே கல்விஸ்தானத்தை பொறுத்து சிறப்பானதாக இருக்கும். கல்விக்கு ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல கல்வி ஞானம் நன்றாக மேம்படும். அதே போல இந்த சமயத்தில் பரீட்சைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் போன்ற கல்வி திறன் மேம்படும், கல்வி அறிவு மேம்படும். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. நீங்க சொல்றது கரெக்டு சாமி, அப்படிதான் ஆயிடுத்து, ஏற்கனவே எனக்கு பிரிஞ்சுட்டோம் சாமி, எனக்கு சின்ன சண்டை தான், 2 மாசமா தனியா இருக்கும், 6 மாசமா தனியா இருக்கும், 1 வருஷமா தனியா இருக்கும். அதை போல பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா அப்படின்னு கேட்டா மகர ராசி அன்பர்களே இந்த மாதம்
சேரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதம் முழுவதுமே இந்த வருடம் முழுவதுமே கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி நண்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்தது. ஒற்றுமை கைகூடும், இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சில விஷயங்களை மறக்கவும் ஒரு சில விஷயங்களை மன்னிக்கவும் செய்ய வேண்டும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல யோகம் இருக்கு. இப்ப நான் மற்ற விஷயங்களுக்கு சொன்னதை போல இல்ல, திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த வருடம் முழுவதும் சிறப்பானதாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாதம் தமிழுக்கு தை மாதமும் மாசி மாதமும் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகளை தருகிறது. நீண்ட நாட்களாக திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகும் மகர ராசி அன்பர்களே. அதே போலதான் ஆரோக்கியம், ஆரோக்கியம் கைகூடும். ஒரு சிலருக்கு இந்த முட்டிவலி சம்பந்தப்பட்டது, முதுகெலும்பு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முட்டினாலும் அது எலும்பு தானே, சோ எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எங்க இருந்தாலும் சரிதான் உடம்புல, அது கால் நரம்பா இருக்கலாம், கை நரம்பா கை எலும்பா இருக்கலாம், சோ இந்த விரல்கள் சம்பந்தப்பட்டது, அப்ப அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டும், இதுல ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கும் கல்வி சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, இந்த மூன்று விஷயங்களை தவிர தொழில்துறையாகட்டும், வேலைவாய்ப்பாகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், சினிமா துறையாகட்டும், அரசியல் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நன்றி. நல்லாசிகள் ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பார்த்த கும்பராசி நேர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாதம், பிப்ரவரி மாத ராசி பலன். கும்பராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே பிப்ரவரி மாதம் சிறப்பானதாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் இதுவரையில் தங்கள் வாழ்நாளிலே பார்த்திடாத அல்லது எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களை, மாற்றங்களை, எதிர்பார்க்காத விஷயங்களை சந்தித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேர் கமெண்ட்லேயே நீங்க பாட்டுங்க சாமி ட்ரூ கரெக்ட் இப்படித்தான் சாமி, இதுவரை நான் இதுவரை கேட்டதே இல்லை, அந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்திருக்கு. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது எதை என்ன உண்மையான பலன்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து உங்க இடத்துல ஒப்படைக்கிறோம், பிரசன்ட் பண்றோம். கும்பராசி அன்பர்கள் இதே நிலைமை தான், எனக்கு 40 வயசு ஆகுது சாமி, இதுவரை நான் இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்த்ததே இல்லை, நான் சந்திச்சதே இல்லை என் வாழ்நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகிய புதிய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கும், கற்பனையே செஞ்சிருக்க மாட்டீங்க. நம்ம வாழ்வில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரும், இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வரும்னு கும்பராசி நண்பர்கள் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். எப்பயுமே நல்ல விஷயம் நல்லபடியாகவே போகும், பாசிட்டிவாகவே எண்ணக்கூடியவர்கள் கும்பராசி நண்பர்கள். அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களால் அதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினமாக உள்ளது. ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருவதே பிப்ரவரி மாத பலனாக உங்களுக்கு அமைகிறது. தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் 10ஆம் தொழில் ஸ்தான அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் பத்துக்குடையவன், பத்துக்குடைய செவ்வாய் பகவான் விருச்சகம்தான் உங்களுக்கு 10 தனுசு 11 மகரம் 12. 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமாகிய ரிஷபத்திலே வீற்றிருக்கிறார். இதனால் வரையிலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு ஒரு மாசம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். ஆனா கும்பராசி நேயர்களை இந்த பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த ராகுவோட சேர்ந்தால தொழில வேறும் பிரச்சனைகளோ, தொழில இடர்பாடுகளோ, தொந்தரவுகளோ, எதிரிகளால் பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, தெரியாத நபர்களால பிரச்சனையோ வருவதற்கு, கழகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதுக்கு தேவையான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி கேட்டாங்க? தொழில்துறை நன்றாக இருக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வரவு செலவுகள் அதிகரிக்கும்,
நித்தம் நித்தம் நடைபெறுகின்ற டெய்லி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், அதுல குறைகள் இருக்காது. அப்போ எங்க சாமி நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, சரிதான், புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், வரவு செலவு நன்றாக இருக்கும், பண கஷ்டங்கள் குறையும், பண தட்டுப்பாடுகள் குறையும். ஆனால் அந்த வேலை கிடைச்சி தொழில் செய்யறது ரொம்ப நீங்க அதை கவனிச்சு செய்ய வேண்டியது, அதிக ஈடுபாடு கொடுக்க வேண்டியது இருக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போலதாங்க வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக வேலைக்கு காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், நிறைய நாள் ஆகுது சாமி, நிறைய மாதங்கள் ஆகுது சாமி, 6 மாசமா வீட்டில் இருக்கேன், 1 வருஷமா வீட்டில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க. இதோ 2 மாசம் 3 மாசம்லாம் ரொம்ப பரவாயில்லைன்னு தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களே, எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயம் வேலை கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதம் வேலை வாங்கி தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு இதுதான் தொடர்பு வச்சிருந்தாலும், வீடு கொடுத்த சுக்கர பகவான் லாபத்தான அதிபதியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதனாலே வேலை வாய்ப்புகளில் லாபம் கிடைக்கும். அப்ப என்னங்க அர்த்தம்? வேலை கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி பழைய வேலை கிடைக்குமா எங்களுக்கு? நான் ஒரு பழைய உத்தியோகத்தில் இருந்தேன் சாமி, நான் ஒரு பழைய கம்பெனில் இருந்தேன், நல்ல பொசிஷன், 18 வருஷமா ஒரே கம்பெனில் இருந்தேன், 20 வருஷமா ஒரே கம்பெனில் இருந்தேன், நல்ல ரேங்க்ல இருந்தேன், நல்ல பொசிஷன்ல இருந்தேன், நல்ல சேலரியில இருந்தேன், அந்த சேலரி எனக்கு இப்ப கிடைக்குமா? அதே ஸ்டேட்டஸ் இருக்குமா? அந்த இமேஜ் இருக்குமா? அதெல்லாம் கேட்பதாக இருந்தால் கும்பராசி அன்பர்களே, அந்த மாதிரி வேலை கிடைக்கலனாலும் அதுக்கு கொஞ்சம் சற்று குறைவானதாக இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இடமாற்றம் உண்டு என்பதுதான் உண்மை. அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், தொழில இருந்து வந்த எதிரிகள் கட்டுப்படுவார்கள், உங்க தொழில இருந்து வந்த கழக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறையும். அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த இடர்பாடுகள், மேலதிகாரிகளை ரொம்ப இம்சை பண்ற சாமி, டார்ச்சர் பண்ற சாமின்னு அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதனால உயர்ந்த மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்புக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் தங்களுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறையும் அதிக கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசி அன்பர்கள் சினிமா துறையில் இருப்பார்களேயானால் நித்தம் நித்தம் ஒவ்வொரு நாளும் நீங்க புதுசு புதுசா யோசிக்கிறோம், இது எப்படி நம்ம மார்க்கெட்டு கொண்டு வரது, எப்படி நாம எல்லா இடத்துலையும் அறிமுகம் ஆகிறது, எப்படி நாம கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கிறது என்பதை புதிய நிறைய விஷயங்கள் நீங்க புதுசா யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்போதான் உங்களால் நிலைச்சு நிற்க முடியும். ஆகவே அதிக சிந்திக்க வேண்டியது இருக்கும், அதிக அலைய வேண்டியது இருக்கும், அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் சினிமா துறையை சார்ந்த கும்பராசி அன்பர்களே. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியலில் முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியல் செவ்வாறாக தொடர்பு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அரசியலை வந்து நாம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களை, என்னதான் 7.5 சனின்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலம், உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலம், 1.5 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நேரம். நீங்க புதிய முயற்சி, நான் போய் அவன்கிட்ட கேட்க மாட்டேன், நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், என்ன எனக்கு நான் பார்த்து வளர்ந்தவங்க அப்படின்லாம் சொன்னா நடக்காதீங்க, புரியுதா? கௌரவம் பார்க்கக்கூடாது, இறங்கி பணி செய்ய வேண்டும். புதிய பொறுப்போட நீங்க கேட்டு, சார் இந்த தொகுதியை நான் பாத்துக்கிறேன், இந்த வட்டத்தை நான் பாத்துக்கிறேன், இந்த ஒன்றியத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க இறங்கி பொறுப்புகளை கேட்டு பெற வேண்டும். அதற்கான காலம் கணிந்து வருகிறது, நீங்கள் இறங்கி செல்ல வேண்டும். பணி செய்ய உங்களுக்கு திறமை இருக்கலாம், ஆனால் அதுக்கு தேவையான வாய்ப்பு வேண்டும் அல்லவா? அந்த வாய்ப்பை இந்த பிப்ரவரி மாதம் தருகிறது. அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பை, இந்த பிப்ரவரி மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போலதாங்க மருத்துவ துறையை சார்ந்தவர்கள், இந்த மருத்துவ துறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையிலே மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும், பணியில இருந்து வரக்கூடிய வேலை பளு அதிகரிக்கும், அதே போல இருந்து வந்த இடர்பாடுகள்,
நீங்க வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது நீங்க செய்யக்கூடிய வேலையிலேயோ ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் அந்த இடர்பாடுகள் குறையும். அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அது உங்க தொழில்ல இருந்து வரக்கூடிய தடைகளும் குறையும். ஆகிய இந்த பிப்ரவரி மாதம் மருத்துவ துறைக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. இதே போலதாங்க ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, தரகு தொழில் கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், கட்டுமானம் பில்டர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த செங்கல் மணல் ஜல்லி எம்சாண்ட் போன்ற அந்த பூமியில் எதெல்லாம் பூமி பிளாட் ப்ரமோட்டர் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் ஸோ பூமிக்காரகத்துவம் இந்த பூமியை தோண்டி செய்யக்கூடிய எந்த வேலையை செய்பவராக நீங்கள் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பா அந்த ப்ளூ மெட்டல்ஸ் விஷயத்துல வண்டி வாகனங்களால பிரச்சனை இருக்கலாம், டியூ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அப்படின்ல கடன் சுமைகள் இருக்கலாம். இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு தீருமா சாமி அப்படின்னு கேட்டா கும்பராசினியர்களே தீரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கடன் சுமை குறையும். யாருக்கு? ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவருக்கு, பில்டர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அந்த ப்ளூ மெட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அது அடுத்து சொன்னாக்கா கல்வி மாணவர்கள், கல்வியை பொறுத்தவரையிலே மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குவார்கள். ஆனாலுமே கூட அந்த அரசாங்க வேலைக்காக படிக்கக்கூடியவர்கள் அல்லது மருத்துவ படிப்பு நீட் எக்ஸாம் ஆகட்டும், குரூப் எக்ஸாம் ஆகட்டும், ரயில்வே எக்ஸாம் ஏதேனும் ஒரு படிப்புக்காக ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், நீங்க எந்த துறைக்காக படிக்கக்கூடிய அல்லது ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்காக இருக்கக்கூடியதாகட்டும், கல்வியில் அதிக கவனம் தேவை. இது காத்திருக்கக்கூடிய காலம், கொஞ்சம் நீங்க காத்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்தடுத்த மாதங்கள் தான் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். என்ன சாமி நான் காத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா படிச்சு நான் படிக்க தயார், ஆனா அந்த இடத்துல எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல அரசாங்கம் தயாரா இருக்காது, அந்த கம்பெனி அந்த யூனிவர்சிட்டி தயாரா இருக்காது. அப்ப கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, கால சூழ்நிலைக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கும் கல்வியில் விளங்கக்கூடிய மாணவர்களே. அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நீண்ட நீண்ட நாட்களாக நாங்க பிரிஞ்சிருக்கிற சாமி, ரெண்டு வருஷமாவது மூணு வருஷமாவது பிரிஞ்சிருக்கிற சாமி, மீண்டும் ஒன்று சேர்ப்போமா சாமி கேட்டா ஒன்று சேர்வீர்கள். அதற்கான மாதமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதம் திகழ்கிறது கும்பராசி அன்பர்களே. அதே போல திருமணம், திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களே தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், ஏற்பாடாகி நிச்சயதார்த்தம்லாம் நடந்து கூட நின்று போன திருமணங்கள், பத்திரிகை அடைச்சு தடைப்பட்ட திருமணங்கள்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நடப்பதற்கு எந்த மாதம் கை கொடுக்கும்? இப்ப பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். பொண்ணு பார்க்கறது, புள்ள பார்க்கறது, கை பொண்ணு வீட்டுக்கு ரெண்டு பேர் வீட்டுக்கு போய் கை நினைக்கிறது, தாம்பூலம் மாத்துறது, இது போன்ற நல்ல விசேஷங்களை, நல்ல விஷயங்களை இந்த மாதத்தில் செய்வியர்கள் செய்யலாம். திருமண யோகம் உண்டு. அதே போல இரண்டாவது திருமணம், செகண்ட் மேரேஜ் செஞ்சுக்கக்கூடியவங்க, ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க, விதவிகளாக இருக்கக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இவங்களாம் செகண்ட் மேரேஜ் பண்றாங்க இல்லையா, அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கூட இந்த மாதம் கை கொடுக்கும். இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போலதாங்க குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியமும் அற்புதமாக உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் இந்த மாதம் அதுக்கு தேவையான மருத்துவ சம்பந்தப்பட்ட அணுகுமுறைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்துக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நல்லா டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு வாங்கிக்கலாம், அப்படின்னா டெஸ்ட் எடுக்கிறது அந்த போன்ற விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் பிராய சித்தம், பரிகாரம், பிரார்த்தனை இதெல்லாம் கூட செஞ்சுக்கிறது சிறப்பை தரும். ஆக எப்படி பார்த்தாலும் கும்பராசினியர்களுக்கு சற்று நிதானமாகவும் அதே சமயத்தில் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பிப்ரவரி மாதம் சொல்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாரராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி.
நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. உங்களுக்கான மீன ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். மீன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்திலே வீற்றிருக்கிறார். பதினோராம் பாவ அதிபதியோடு வீற்றிருக்கிறார். அதே போல ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதே போல நாலுக்கும் ஏழுக்கும் உடையவன் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போலதான் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் அசுபராக வரக்கூடிய சுக்கர பகவான், அவரும் பாத்தீங்கன்னாக்கா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்ப மீனராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் ஸ்தான அதிபதி வேண்டுமானால் பதினொன்னு லாபஸ்தானத்துல இருக்கலாம். ஆனா இங்க பாத்து நீங்க மீன லக்னமாக கூட இருக்கலாம். மீன ராசியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நீங்க மீன லக்னமாக இருந்தாலும் சரிதான், மீன ராசியாக இருந்தாலும் இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். மீன லக்னமாக இருந்தாலும் சரிதான், மீன ராசியாக இருந்தாலும் சரிதான், தொழில் ஸ்தான அதிபதி வேண்டுமானால் லாபஸ்தானத்தில் இருக்கலாம், லாபஸ்தான அதிபதியோடு இணைந்து இருக்கலாம். உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்தை அவங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம். ஆனால் தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்காங்க, மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் முழு அசுபராக மாறி பத்தாம் இடத்திலே சென்று பத்தாம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொள்கிறார். ரெண்டு பன்னெண்டாக சனியும் கேதுவும் அந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடையவனுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு மூணு ரெண்டு ரெண்டு பன்னெண்டாக சனியும் கேதுவும் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், வர்த்தகம் செய்பவராக இருந்தாலும், எந்த விதமான கடை வச்சுக்க எந்த மாதிரியான தொழில் வேண்டுமானால் நீங்க செய்யலாம். தொழில் துறையை பொறுத்தவரையிலே மிதமானதாக இருக்கும், மீடியமான வியாபாரம் இருக்கும். வரவு செலவுகள் ஆகட்டும், பணங்காசு ஆகட்டும், கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே மிதமானதாக இருக்கும். வரவு செலவு அதிகரிக்குமா சாமி அப்படின்னு கேட்டா, அதிகரிக்க வாய்ப்பில்லை, கொஞ்சம் மீடியமானதாக இருக்கும். வரவு செலவு மிதமானதாக இருக்கும். கேட்ட இடத்துல எனக்கு பணம் கிடைக்குமா சாமி, என் கம்பெனிக்காக ஒரு வளர்ச்சிக்காக கேட்டிருக்கிறேன், அல்லது என் கம்பெனிக்கு ஒரு புதிய முதலீடு, தொழில ஒரு புதிய முதலீடு போடலான்றாங்க, கம்பெனிக்கு ஒரு மிஷின் வாங்கலான்றாங்க, ஒரு ஏதேனும் ஒரு பொருள் வாங்கலான்றாங்க, இல்ல கம்பெனி இடமாற்றலாம், ஒரு ரெனோவேஷன் பண்ணலாம், ஏதேனும் ஒரு மாற்றத்தை நீங்கள் மனசுல உள்ள நிலைநிறுத்திருப்பீர்கள். அது எந்த மாதம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுதான் அங்க கேள்விக்குறியாக அமைகிறது. அப்ப தொழில் துறையை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களுக்கு மிதமான மாதமாக இருக்கும். தொழில தடைகள் இருக்குமா சாமின்னு கேட்டா, ஏற்கனவே உங்களுக்கு தொழில தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தொழில தடைகள், இதெல்லாம் வந்து உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான் கரெக்டான ஜோதிடம். அப்ப அந்த தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் அந்த பழைய தடைகள், ஸ்ட்ரகிளிங், சில இதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. அப்ப அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண என்ன பண்ணணும், நீங்க அது கூட டிராவல் பண்ணணும். தொழிலை நீங்க ரெண்டாவதாக தான் கவனிப்பீங்க. அதனாலதான் அங்க தொழில ஒரு மந்தநிலை ஏற்படுகிறது. ஏன் அது நடக்குதுன்னா, கடந்த காலங்களில் இருந்து வரக்கூடிய அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து வரவு செலவு சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்ட, ஹவுஸ் ஓனர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எதிரிகள் சம்பந்தப்பட்டது, உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுக்கு தொழில இந்த மூன்று விஷயங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனையை நீங்க முடிக்கக்கூடிய காலமாக, தொழில வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆகையினால உங்களுக்கு இந்த மாதம் தொழிலை பொறுத்தவரையில, நீங்க தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு மிதமான மாதமாக அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, மிதமான வருமானம், மிதமான தொழில், அதே போல மிதமான வர்த்தகம் இவை இருக்கும். அடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் நான் முன்னாடி சொன்னதுதான், ஏன்னா
பத்தாம் பாவத்துல எட்டாம் அதிபதி அமைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த எட்டாம் அதிபதிக்கு அல்லது பத்தாம் பாவத்திற்கு இரண்டு பன்னெண்டாக சனியும் கேதுவும் அமர்ந்து கொண்டு தடையை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரியில டிசம்பர் ஜனவரியில தான் அவங்களுக்கு இந்த கொரோனா டைம்ல கூட நான் வேலை செஞ்சிட்டேன் சாமி, இப்ப சமீப காலமாக தான் எனக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா வேலை வாய்ப்பு அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்காது. இதேனும் உங்களுக்கு சிறு வேலை கிடைத்தாலுமே கூட அந்த வேலைக்கு நீங்க உடனடியாக சென்று ஜாயின் பண்ண வேண்டும். எனக்கு பெரிய வேலை தான் சாமி கிடைக்கணும், பெரிய சம்பளம் தான் கிடைக்கணும், 70,000 சம்பளம் வேணும், 40,000 சம்பளம் வேணும்னு கேட்கறது கூடாது. எந்த வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும், செய்ய வேண்டும், கிடைக்கின்ற வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அல்லது புதிய பட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தொழில இருந்து வரக்கூடிய மறைமுகமான விஷயங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த இடர்பாடுகள், மன சங்கடங்கள், உறவு முறைகளால சங்கடம் சாமி, ரிலேஷன்ஷிப்பால ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸால ப்ராப்ளம், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸால ப்ராப்ளம், இல்ல சக நடிகர்களால ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதேனும் ப்ராப்ளம் வெளியில சொல்ல முடியாது சில விஷயங்களை, அந்த மாதிரி இருக்குமே ஆனால் அந்த மாதிரி மறைமுக ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் சினிமா துறையை பொறுத்தவரையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்ததாக மீன ராசிக்கான அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னா மூணுல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு தொடர்பு, அரசியலுக்கு தேவையே துணிவு ஒன்றுதான், நல்லா பேசணும், நல்லா தைரியசாலியா இருக்கணும், துணிஞ்சு எங்கேயும் இறங்கணும். இதுக்கு யாரு ரெண்டு பேர் தேவை, யாரு செவ்வாயும் ராகுவும் ஒன்று சேர்ந்திருக்கிற அடிச்சு பேசுவாங்க, எல்லாம் அடிச்சிட்டு பேசுவாங்க. அப்ப மீன ராசியில் இருக்கக்கூடிய அல்லது மீன லக்னத்தை சேர்ந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அரசியல் வாய்ப்பு அதிகரிக்கும், அரசியலில் உங்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும், புதிய புதிய வரவுகள், பண வரவுகள் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், லாபம் கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ள மீன ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், தொந்தரவுகள் இவையெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போறதா இருந்தா அது மட்டும் கொஞ்சம் தள்ளி போக வேண்டியது இருக்கும். ஆனால் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், வேலை சுமை அதிகரிக்கும், வேலை செய்யக்கூடிய நேரம் அதிகரிக்கும். கொஞ்சம் உங்களோட தொழிலையாகட்டும், உங்க ஆரோக்கியத்திலேயாகட்டும், நீங்க உங்க ஆரோக்கியத்துல முதல்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அடுத்ததாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், பிளாட் ப்ரொமோட்டர், பிளாட் ப்ரொமோட்டர் மற்றும் ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து இதுவரை நல்லாதா சமீபத்தில் அவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே சரியானதாகவே இருந்திருக்கும். இப்ப ஏதோ ஒரு மாற்றங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிந்தனை அவர்களுக்கு வந்திருக்கும். இதை எப்ப சாமி, இதை எப்படி சாமி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கறது அந்த ப்ளூ மெட்டல் யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கேள்வியாக இருக்கும். அது டிரான்ஸ்போர்ட் லாரி சம்பந்தப்பட்டது, நிறைய செலவு வைக்குது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது. அதே போல அரசு அதிகாரிகளால பிரச்சனை, வேலையாட்களால பிரச்சனை, அங்க மிஷின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் சமமான ஒரே மாதிரி ப்ராப்ளம் வராது, எல்லாருக்கும் கடன் பிரச்சனை வரும், ஒரு சிலருக்கு பிசினஸ் நல்லா இருக்கும், கடனே இருக்காது, ஆனா அரசாங்க அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டார்கள், சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது, எவ்வளவு நம்மளை என்ன பார்த்தா கொஞ்சம் ரகசியமா கூப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கும் நம்மளை பார்த்தா. அப்ப அந்த மாதிரி மறைமுக ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகிறதுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். மறைமுக பிரச்சனைகள் கூட சரியாவதற்கு இந்த மாதம் வழிவகை செய்கிறது மீன ராசி அன்பர்களே.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், குடும்பம் மற்றும் மனைவி. குடும்ப ஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன மன கசப்புகள், சண்டை சச்சரவுகள் விலகும். அதே போல குடும்பத்துல இருந்து வந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த மாதிரி மாமியார் பிரச்சனையா இருக்கலாம், மாமனார் பிரச்சனையாக இருக்கலாம், தங்கச்சி பிரச்சனையா இருக்கலாம், நாத்தனார் பிரச்சனையாக இருக்கலாம். அதிகமா இந்த மாமியார் ப்ராப்ளத்தாலதான் நிறைய பெண்கள், பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி என்று சொல்வதை போல குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இடையே ப்ராப்ளம் வருவதற்கு நிறைய இடத்துல இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு என்ன சாமி பிரச்சனை, இதுக்கு இது எப்படி சாமி தீரும் அப்படின்னு கேட்டாக்க, நிச்சயமாக அதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரங்கள் உண்டு. அது எப்படி சரி பண்ணணும், அதுக்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரியான பூஜைகள் செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், இதெல்லாம் கூட நம்மகிட்ட சாஸ்திரத்துல இருக்குது. அப்ப கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று நாங்க ஒன்று சேருவோமா சாமி அப்படின்னு கேட்டா, ஒன்று சேர்வீர்கள் அப்படின்னு மங்களகரமான வாழ்த்துறைகளை நான் வாழ்த்துகிறேன். அதே போலதான் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, நீண்ட நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் திருமணம் நடக்கும், அல்லது திருமணம் உறுதியாகும். பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்க, சாமி பொண்ணே அமையல, பிராச்சித்தம் பரிகாரம் நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன்னு அமையலன்னு சொன்னாலுமே கூட, நிச்சயமாக மீனராசினர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் திருமண யோகம் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்கும் யோகம் உண்டு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேம்பாடு இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. நம்ம ஆரோக்கிய செலவுகள், வீண் விரயங்கள் இருக்கும். ஆகையினால இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பண தட்டுப்பாடுகள் இருக்கும். மறைமுகமாக வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது சரியாகக்கூடிய காலம். இந்த காலத்தை, இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.